கூட நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, நம்மளை திட்டி கூட படம் எடுக்கிறாங்க. ஆனால் கிராஃப்ட் வைஸ் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அது நம்மளால அது வந்து ஒரு படமாக கூட என்ன பண்ணுறது, ஒரு படமாக கூட ஏற்றுக்க முடியாது. அது படமே கிடையாது. இன்னைக்கு சினிமான்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, சிம்பிளாக அது. சினிமான்றது என்ன, அது சினிமா வந்து நீ சும்மா யாருனாலும் வந்து எடுத்துட முடியலாம் கிடையாது, யாருனாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த கிராஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த கிராஃப்டை நீ கற்றுக்கிட்டு உன்னுடைய கதையை வந்து உன்னுடைய கதை மாந்திரங்களை அந்த கிராஃப்டில் அப்படி உழவு விட்டு அவனை ஒரு ஃப்ரேம் வைக்கணும். நீ ஃப்ரேம் வச்சோன்னா அப்படி வந்து ஸ்பைக்லி வந்து அப்படி அப்படி பார்த்துட்டு நிற்பார்ல, அந்த மாதிரி வந்து இருக்கணும். சும்மா சும்மா ஏதோ படம் எடுக்கிறோம்லாம் எடுத்துடக்கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோளை. சும்மா எல்லாம் வரும் நம்ம ஒரு கதை எழுதலாம், ஓகே. கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் எல்லாரும் கதை எழுதுறது ரொம்ப ஈஸி நினச்சினுக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு கதை ஒழுங்காக எழுதணும், அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை எப்படி சினிமாவை மாற்றணுன்றதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். என்னுடைய கேமராமேன் சொல்ல ரொம்ப எளிமையாக இருக்குல்ல, அந்த எளிமையை படம் பிடிக்கிறதும் எழுதுறதும் எளிமையை காட்சிப்படுத்துறதும் தான் ரொம்ப ரொம்ப சவாலானதுன்னு சொல்கிறார். அந்த சவாலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா கிராஃப்ட் ரொம்ப 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 முக்கியம். கிராஃப்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. கிராஃப்ட்னு ஆங்கில வார்த்தையை சொல்லணும்னால நீங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிடக்கூடாது, ரொம்ப இயல்பானது. அந்த இயல்பு என்னென்னா, உங்கள் கண் வழியாக இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ, உங்கள் கண் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பதா, அந்த உலகத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அந்த டூல்ஸை சரியாக புரிஞ்சுக்கணும், அந்த கலரை சரியாக உள்ளே கொண்டு வரணும், அந்த லைட்டிங்கு அந்த கேரக்டரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டேஜ் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் இருக்கிற பேலன்ஸிங் இருக்குல்ல, ஒரு ஒரு ஃப்ரேமோட பேலன்ஸிங் இருக்குல்ல, அந்த பேலன்ஸிங்கை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஒரு இந்தியாவில்னா எனக்கு தெரியாது, நிறைய படங்கள் வந்து நான் என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல, முடியாமல் இருந்தது. நான் கனெக்ட் பண்ணிக்கிட்ட படங்கள் எல்லாமே ஆட் ஹவுஸ் படங்கள் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அப்போ மெயின் ஸ்ட்ரீமில் தான் நான் படம் பண்ணணும்னு யோசிக்கிறப்போ, சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ, என்னுடைய வாழ்க்கை மிக யதார்த்தமாக மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் பண்ணியிருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். மற்ற வாழ்க்கையை யோசிக்கிறத விட என்னுடைய கதை, என்னுடைய உலகம், என்னுடைய லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப்பில் இருக்கிற சுவாரஸ்யம் அவ்வளோ, கொண்டாட்டம் அவ்வளோ இருந்தது. அப்போது வெளியிலிருந்து தலித் லைஃப்பை எழுதுனவங்க இருக்கிறாங்களே, இந்த வாழ்க்கையை ஏன் அவங்க பார்க்கலன்ற ஒரு கேள்வி அப்போ தான் உருவாச்சு. ஸோ அப்புறம் லவ் பயங்கரமாக பண்ணியிருக்கிறேன், என்னடா இது, நம்ம வாழ்க்கை எப்படி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது இவங்க. அப்போது தலித் லைஃப் அப்படின்றது வந்து பொது சமூகத்தில் என்னவா பார்க்கப்படுது, உண்மையிலே தலித் லைஃப் என்னவா இருக்குது, சாப்பாடு பயங்கரமாக சாப்பிட்டுற கறி, குண்டாங் கறி பயங்கரமாக சாப்பிட்டுக்கிறோம், என்ன என்னடா ஒரு கோழி வந்து யாராவது விருந்தாளிக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வச்சுக்கேன், அந்த கோழியை தேடி அடிக்கிறதே ஒரு பெரிய ஆர்ட், அது பயங்கரமாக இருக்கும். இந்த அண்ணா பேசுறனா இப்படி இருந்தா இப்படி இருக்காத, இது வானா, இது விட்டேனா நீ அதை விட பெரிய இதுக்கு போகலாம் அப்படின்னு. அவன் எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன அவனுக்கு வந்து ஒரு அவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்னு அந்த அடுக்குமுறையை புரிஞ்சிக்காத ஒருத்தன் வந்து தொடர்ந்து ஒருத்தனை வந்து காலி பண்ணினே இருக்கான்ல. அப்போ அது ஏன் நடக்குதுன்னு தான் நம்ம யோசிக்கிறதா இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம் அப்படின்றது தான் யோசனையாக இருக்குது. நான் ஒரு தனி மனிதன் மேலே வந்து எனக்கு அம்பேத்கர் வந்து அதை சொல்லியே கொடுக்கல, போய் அவன் கூட சண்டை போடணும்லாம் சொல்லலை. புத்தர்மையும் அதுதான் சொல்கிறார், உன் கூட போய் நில்லு, உங்க அவன் கூட அவனோட பிரச்சனையை பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து இது எப்படி பண்ண நம்ம கண்டுபிடிக்கவே முடியலைங்க. நீங்கள் எதனால் உனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் உனக்கு இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்குன்றது இருக்குல்ல, அந்த ஓல் கோர் என்னவா இருக்குது அப்படின்னா ஜாதியாக தான் இருக்குங்க. அது இல்லைன்னு யாராவது சொல்லவே முடியாது இல்லை. இப்போ நட்சத்திரம் நடத்தில் கூட ஒரு டயலாக் வச்சுருப்பேன், இப்போ திடீர்னு ஒரு புத்தகத்தை படிச்சிட்டாலோ இல்லை வந்து ஒரு சோசியல் விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டாலோ அன்றைக்கி நீ வந்து புரட்சியாலனா மாறிட முடியாது. இங்கே வந்து இந்த மனோபாவம் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக நீ இருக்கணும்னா, நீ வந்து இருப்பை தக்க வச்சுக்கணுன்னா நீ எனக்குமே வந்து டெய்லி வந்து உன்னை வந்து ரொம்ப கான்சியஸோடு இது எல்லாத்தையும் அணுக வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த சமூகம் ரொம்ப அன்கான்சியஸாக ரொம்ப கான்சியஸாக வந்து அன்கான்சியஸாக மாற்றி ரொம்ப என்ன சொல்கிறது அடக்குமுறையை ஒரு ப்ராக்டிஸ் ஒரு லைஃப் ப்ராக்டிஸாக மாற்றி. அப்போ அந்த லைஃப் ப்ராக்டிஸ்லேருந்து நம்ம வெளியே வர்றதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. நிறைய என் பொண்ணு எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குது, என் ஒய்ஃப் அனிதா வந்து பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப சாதாரணமாக தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதுல கூட எனக்கு வந்து சொல்லி கொடுங்க, நீ போய் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்கும் சிம்பிளாக. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஃபேமிலியில் வீட்டில் ஒரு சமைக்கிற இடத்துல பரிமாற இடத்துல தட்டு கழுவுற இடத்துல, உன் தட்டை என் தட்டை நானே கழுவுகிறதுன்றது வந்து ஒரு ப்ராக்டிஸ். நான் சாப்பிட்டு எத்தனை பேர் நம்ம தட்டை வந்து நம்ம அம்மாவோ நம்ம ஒய்ஃபோ நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுக்குறோம் அவங்க கழுவணும்னு சொல்கிறது இருக்குதுல்ல, இதை கூட நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நம்ம தட்டை நம்மளே கழுவணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து கரெக்ட் பண்ணி இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இது ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தான். அது இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. கேக்குதா? வணக்கம். திரைப்பட விழாக்கள், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்றது சினிமா பார்த்து முடிச்சுட்டு அதோட முடியாமல்
ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனாக ஃபிலிம் மேக்கருக்கு முடியாமல் அது ஒரு எக்கோ சாம்பராக இல்லாமல் ஒரு உரையாடலாக நீடிக்கிறதுக்கு இன்டலெக்சுவல் சொசைட்டியோடு பேசுகிறதுக்கும் சரி அந்த ப்ராக்கெட்டை பெருசாக்குறதுக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்குள்ள ஒரு சப் ஃபார்மேட்டாக பேனல் டிஸ்கஷன் அப்படின்றது கலந்துரையாடல் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு வருஷ வருஷம் நான் பார்த்துட்டே இருக்கேன். பேனல் டிஸ்கஷனுக்கு இயர் ஒன்ல நான் பார்க்கும்போது பி கே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இவ்வளோ இது இல்லை. பட் போக போக உரையாடலை கவனிக்கணும் அப்படின்ற ஆர்வம் மக்கள்கிட்ட பெருகிட்டு வருது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கே நீங்கள் கிளாப்ஸ் பண்ணிக்கோங்க. திரைப்படம் பார்க்கறது விவாதிக்கிறது வெறும் ஒரு வாழ்வியல் சார்ந்த விஷயமாக முடியாமல் இப்போ எல்லாரும் மொபிலைஸ் ஆகி இது ஒரு இயக்கமாக மாறுறது வந்து முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து தலித் சினிமா. ஃபஸ்ட்டு நான் கேட்க போகிற கேள்வி வந்து பேனலில் இருக்கிற எல்லாருக்கும் தான். இது இதோட பார்ஷியல் ஆன்சர் எனக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும். ஆனால் இந்த டிஸ்கஷனோட டிரெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த க்வெஸ்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது தலித் சினிமான்னு சொல்கிறோம், தலித் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம், தலித் ஆர்ட், தலித் மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி பிளாக் சினிமா, பிளாக் லிட்ரேச்சர். இப்போது ஹெஜிமனி அப்படின்ற ஒரு விஷயத்த, கல்ச்சுரல் ஹெஜிமனி, இதுதான் கல்ச்சர் அப்படின்னு ஒரு ஒரு வர்க்கம், ஒரு ரூலிங் கிளாஸ் கட்டமைக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கவுண்டர் கல்ச்சர் கிரியேட் பண்ணி அது கிடையாது கல்ச்சர் இது தான் அப்படின்னு நம்ம போகிறோம். அப்போ ஹெஜிமனிக்கு அகெயின்ஸ்டாக போகிறோம், அதுக்கு ஒரு ஃபார்மை கட்டமைக்கிறோம். பட் இதோட அல்டிமேட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐ வாண்ட் டு ரீகால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தனியாக இருந்து பண்ணுறது வந்து நம்மளோட இறுதி இலக்கில், தனியாக இருந்து தனிமைப்படுறது, ஐசோலேட் ஆகிறது கிடையாது நம்மளோட அல்டிமேட்டம். நம்ம அல்டிமேட்டம் பொது சமூகத்தோடு போய் இணைஞ்சு அவங்களோட பயணிக்கிறது தான். ஸோ அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கணும், ஃபைட் எப்படி இருக்குன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அப்படி இருக்கும்போது இதை எப்படி வகைப்படுத்துறது, டு கால் இட் தலித் சினிமா அப்படின்னு வகைப்படுத்துறது, இதோட பர்பஸ் என்ன, இது இது பொதுவாக பொது புத்தியில் இது என்னவாக இருக்குன்னா, இது ஏன் தனிமைப்படுத்துறீங்க, இது ஏன் தனியாக சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் வர விரும்பலையா அப்படின்னு தானே மெஜாரிட்டி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நம்ம ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜெய் பீம், ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்திருக்கீங்க. அண்ட் வந்து இந்த ஃபெஸ்டிவல் எவ்வளோ முக்கியன்றத நீங்கள் எனக்கு வந்து நீலம்க்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்டினியூ பண்ணோம், இன்னும் பெருசாக பண்ணோன்ற ஆசை இருக்குது. நிறைய பேர் வரைக்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சார். ஸோ அதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட்டில். அண்ட் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி இவர் நான் கண்டினியூ பண்ணி அதை சொல்கிறேன், ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து தலித் சினிமா அப்படின்னு ஒரு தனி வகமை வேணும் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி. தலித் சினிமா ஏன் வந்து ஒரு சாதியாக ஒரு காஸ்ட் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களால் சொல்லப்படுது? ஏன் வந்து தலித் சினிமா வந்து நான் வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டாக பார்க்குறேன் நாங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் ஃபைட்டாக பார்க்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ காஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, காமன் பண்ணப்பட்டிருக்கு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம். காஸ்ட் அப்படின்ற பிரச்சனை வந்து உண்மையிலேயே எல்லாருக்கும் இருக்கான்னா எல்லாருக்குமே இருக்குது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இது வந்து ரொம்ப சொல்கிறாரு, காஸ்ட்னால இந்தியாவே பீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். நாட் ஒன்லி தலித், நான் தலித்ஸ் ஆல்சோ வந்து காஸ்ட்னால வந்து சஃபர் ஆகிறாங்க, காஸ்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் காஸ்ட் அவங்களுக்கு ப்ரிவிலேஜாக இருக்குது, காஸ்ட் தலித்துக்கு வந்து ஒரு அன்பிரிவிலேஜ்டு. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போது அவர் கிரேட் அண்ட் இன்இக்வாலிட்டின்னு கூட ஒன்று ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு, அதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கிரேடுக்குள்ளேயும் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிராமின்னா பிராமின் கம்யூனிட்டிக்குள்ளே பல இன்இக்வாலிட்டி இருக்குது, ஆனால் அந்த கிரேடை விட்டு அவங்க இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. அதுக்கு கீழே வந்து வைசியாஸ் அவங்களுக்கு வந்து பல கிரேட், அந்த கிரேடுக்குள்ளே பல இன்இக்வாலிட்டி இருக்குது, அந்த காஸ்ட்டுக்குள்ளே பல பிரிவினைகள் இருக்குது, பல சாதி அமைப்பு குழுக்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் வந்து சத்ரியா அண்ட் சூத்ரா எல்லோரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா? ஸோ இந்தியா வந்து இப்படி தான் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு.
ஒரு வர்ண சாஸ்திர அடிப்படையில் நாலு வர்ணமாக பிரித்து நாலு வர்ணமும் ஜாதியாக வந்து மாற்றி நாலு வர்ண ஜாதிக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்குது. இப்போ வந்து சத்திரிய சமூகம் அப்படின்னு சொன்னால் அதில் பல காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூத்திரர்கள்னால் அதுக்குள்ளே நான் மேலே நீக்கிழன்னு சொல்லிட்டு பல வகமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது வந்து ஒரு வர்ண சமூகத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்ல, இவங்க வந்து வர்ண சமூகத்தார். ஓகேவா? இந்த வர்ண சமூகத்தாருடைய காஸ்ட் ப்ராப்ளமும் அவர்ணர்களுடைய காஸ்ட் ப்ராப்ளம் ஒன்றா அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ இந்த வர்ணர்கள் இருக்காங்களே, வர்ணர்களுக்குள்ளே இருக்கிற சாதி வேறுபாடுகளை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த வர்ணர்கள் எல்லாரும் சேர்ந்து, வர்ணர்களுக்குள்ளே பல சாதி வேறுபாடு இருக்குது. இப்போ பிராமின் வந்து இன்னொரு கம்யூனிட்டியை ஏற்றுக்கிறதுல இன்னொரு கம்யூனிட்டி ஏற்றுக்கல, ஆனால் அவங்க எல்லாருமே வாழ சூழல் ஒரு பகுதியாக இருக்குது, ஒரு கிராமமாக இருக்குது. கிராமத்துக்குள்ளே பல தெருக்கள் இருக்குது, அதை வந்து நம்ம கிராமம் சொல்கிறோம். ஸோ இந்த கிராமம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது, கிராமத்துக்கு பக்கத்தில் காலனிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, சேரின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் மக்களுடைய சாதி பிரிவினை, சாதி லைஃபு, கல்ச்சரு, இதை தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்ருக்கு. இவங்களுடைய திரைப்படங்கள் இது தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறக்கு. எந்த டைரக்டர்ஸ் வந்தாலுமே, யார் வந்தாலுமே, எவ்வளோ பெரிய புரட்சிகரமான சிந்தனைகள் கொண்ட ஆட்கள் வந்தாலுமே அவர்கள் எடுக்கிற படங்கள் எதை பற்றி இருக்குன்னா, இந்த வர்ண அமைப்புக்குள்ளே இருக்கிற சாதி ஒன்று புரட்சிகரமான சினிமாவாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப வந்து ரைட்டிங் சினிமாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே இந்த நாலு வர்ண வேறுபாடுக்குள்ளே இருக்கிற சாதி அமைப்பை கல்ச்சரை பேசுகிற சினிமா தான் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவர்ணர்களாக இருக்கிற தலித்களுடைய லைஃபு இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் படுத்தப்பட்டிருக்கா? படுத்தப்படலை. ஏன் அப்படின்னா, இப்போ வர்ணர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பேசுகிறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. அப்போ வர்ணர்களுக்குள்ள வேறுபாடுகளை பேசுவதற்கான அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துலருந்து இதை பார்க்குறப்போ இப்போ என்னென்னா, சில புரட்சிகரமான இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வர்ணர்களுக்குள்ளே கீழே இருக்கிற சூத்ராஸ் இருக்கார்ல, அப்போ சூத்திரர்களுடைய சாதி வேறுபாடையும் தலித்களுடைய சாதி வேறுபாடையும் கிட்டத்தட்ட ஒன்றா மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய சமூக சிக்கல். ஆக்சுவலி இது அப்படி நம்ம பார்க்கவே முடியாதது. சூத்திரர்களுக்கு இருக்கிற சாதி இழிவும் தலித்துகளுக்கு இருக்கிற சாதி இழிவும் அப்படியே வேற வேறானது. ஸோ சூத்திரர்கள் என்னன்னா, இப்போ வர்ண வேறுபாடுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து பேசி தீர்த்துப்பாங்க, ஆனால் ஒரே சமூகத்தில் வாழ்வாங்க. அவங்களுக்குள்ள சாதி வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் ஒரே இடத்துல வாழ்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. தலித்துக்களை வந்து கிராமத்துக்குள்ளே விடலாமா வேணாமா, தலித்துக்குள்ளே கோயில் நுழைவு விடலாமா வேணாமா, தலித்துக்களை வந்து பொது பங்கீடு வந்து கொடுக்கலாமா வேணாமா. ஸோ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரிகிற இடமா இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு கல்ச்சர் இருக்குது, கல்ச்சர் வேறுபாடு இருக்குது. அந்த கல்ச்சர் வேறுபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வர்ணர்களுடைய கல்ச்சரும் தலித்துகளுடைய கல்ச்சரும் வேறு. வர்ணர்கள் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். வர்ணர்கள் நீ வந்து பிராமினு, நான் வந்து நாடாரு, நான் வந்து இவன் வந்து இது தேவர், நான் வந்து இந்த சாதி, நீ வந்து இந்த சாதி, வா செட்டேரா வாங்க உட்காருங்க, நான் செட்டேரா நல்லா இருக்கிறீங்களா, வா முதலியாரே நல்லா இருக்கிறீங்களா என்று சாதி அமைப்பை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வர்ணர்கள். அப்போது இந்த வர்ணர்கள் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், அப்போ அவங்களுடைய கல்ச்சர் வேறு. ஆனால் தலித்துகள் இந்த வர்ண அமைப்பையே நிராகரித்தவர்கள். இந்த வர்ண அமைப்புக்குள்ளே நாங்கள் இல்லை, இந்த சாதி வேறுபாடுக்குள்ளே நாங்கள் இல்லை, இந்த சாதி வேறுபாடு, இந்த சாதியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாதி அமைப்பை முற்றிலுமாக எதிர்த்தவர்கள் தான் வந்து தலித்துகள். அப்போ தலித்துகளுடைய நம்பிக்கை என்பது ரொம்ப பண்பாடாக சாதிக்கு எதிரானது. அப்போது வர்ணர்களுடைய பண்பாடு என்பது அடிப்படையில் சாதிக்கு ஆதரவானது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, ஏன் தலித்துகளுக்கு தனித்த குரல் வேணுன்றதை வந்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போது வர்ணர்களால் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, தங்களுடைய பார்வையிலிருந்து சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், சாதி நிலத்தில் வாழ்பவர்கள், தனித்தனி தெருக்களாக இருந்தாலுமே வந்து ஒன்று கூடி பேசுபவர்கள், ஒன்று கூடி திருவிழாவை கொண்டாடுபவர்கள், இப்படி எல்லாமே இருந்தாலுமே யாரை தெருக்குள்ளே விடக்கூடாது, யாரை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது, யார் கூட அகமண முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை கல்ச்சராக ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க. ஸோ அந்த கல்ச்சருக்கு எதிரானவர்கள் தான் வந்து தலித்துகள். ஸோ இந்த எதிராக இருக்கிற அந்த கல்ச்சரை ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ரொம்ப அடிப்படையில் இந்த கல்ச்சருக்கே எதிராக இருக்கிறதுனால, ஸோ இவர்களுடைய குரல்கள், வாழ்க்கை, லைஃப், கல்ச்சர் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் லைக் வந்து என்னென்னா, ரொம்ப நம்ம வந்து மக்களுக்கான ஒரு சமூக நீதியை நம்ம பேசுகிறோம், சமூக தளத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற பேசுகிறதுல என்ன ஆச்சுன்னா, இந்த ஜாதி வேறுபாடை, இந்த கல்ச்சர் வேறுபாடை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சுருக்கி ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்றப்போ இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது சாதி வேணான்றவங்களுக்கும் ஒரு குரல் இருக்குதுல்ல, அந்த குரலும் சாதி வேறுபாடுகளை களையிறவர்களோட குரலும் ஒன்றா மாறிடுச்சு. டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் இது வந்து என்ன பண்ணாருன்னா,
இதில் அதாவது என்னன்னா அனிகிலஸ் ஆஃப் காஸ்ட்ல இதை பத்தி தான் பயங்கரமா பேசியிருப்பார் அவர். அனிகிலஸ் ஆஃப் காஸ்ட் சாதியை அழித்தொழித்தல் அப்படின்ற புத்தகம் முழுக்க முழுக்க தலித்தர்களுக்கு எழுதப்பட்டது கிடையாது, நான் தலித்துக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது. ஸோ அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, உங்கள் நாள் வர்ண வேறுபாடுகளை சரி பண்ணுவதற்கு சில சீர்திருத்த ஐடியாக்களை அவர் வந்து சொல்றாரு. ஓகே, அந்த ஐடியாக்களை வந்து தலித்துகளுக்கு அவருக்கு எப்பவுமே இம்போஸ் பண்ணவே இல்லை. தலித்துகளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, முழு விடுதலைக்கான வழி சொல்றாரு. போல செய்தல்னு சொல்ற ஒரு விதியின் மூலமாக நால் வர்ணவர்கள் இருக்கிற அந்த அமைப்பு அவங்க வந்து விரும்பி ஏத்துக்கிட்டாங்க. அந்த ஏத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த ஜாதியை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. அது போல தலித்துகள் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அது போல தலித்துகள் தங்களை சாதியாளர்களாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ற இடத்துல தலித்துகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கல்ச்சரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு தனித்த வாய்ஸ் கிரியேட் பண்றாரு. அந்த வாய்ஸ் தான் முழு விடுதலைக்கான வழின்னு ஒரு லயலா மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு சொற்பொழிவு வந்து ஆற்றாரு. ஸோ அந்த குரல் என்பது நீங்கள் இந்துக்கள் இல்லை, அடிப்படையில் நீங்கள் இந்துக்கள் கிடையாது, இந்துக்கள்லேருந்து வேறுபட்டவர்கள். ஸோ உங்களுடைய கல்ச்சர் இது, நீங்கள் பௌத்த பண்பாட்டிலேருந்து வருபவர்கள், அடிப்படையில் நீங்கள் ஜாதிக்கு எதிராக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு வாய்ஸை வந்து அவர் வந்து அவங்க வந்து பேசுகிறார். அப்போது கல்ச்சுரலாகவே இங்கே தலித் சமூக அமைப்பு அப்படின்றது வந்து வேற ஒன்றா இருக்கிறப்போ, ஸோ அந்த கல்ச்சருக்கான தனி ஸ்பேஸ் வந்து இங்கே தேவை இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த சினிமாவை வந்து நம்ம வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து என்னென்னா, சமூக இப்போ ஒரு அரசியல் ரீதியாக, ஒரு சமூக அரசியல் ரீதியாக என்ன பெரிய இருக்குது, இந்த ரெண்டு சமூகம், இந்த சமூகம் ரெண்டா இருக்குன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ சினிமான்னு வரப்போ சினிமாவில் வந்து இது என்னவா இருந்தது, இங்க சினிமாவில் வந்து எப்படி இந்த சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சினிமாவை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறப்போ தலித்துகளுடைய வாய்ஸ் இங்கே என்னவா இருக்கு. ஆனால் தலித்துகளுடைய வாய்ஸை விட, தலித்துகளுடைய பிரசன்டேஷனை விட, அவங்களுடைய அவங்கள வந்து ஒரு காட்டுறதை விட இங்கே வந்து பல முக்கிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இங்கே தலித்துகளுடைய பிரச்சனையை விட இங்கே ஒரு காமன் சொசைட்டியில் பல பிரச்சனை, எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்குது, பெண் உரிமை பிரச்சனை இருக்குது, அந்த ஊழல் இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது, அதுலேயே ஜாதி வேறுபாடு இருக்குது, வர்க்க வேறுபாடு இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ தலித்தை வந்து ஒரு கேரக்டராக மாற்றுறப்போ அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூவை கிரியேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த கல்ச்சுரல் ப்ராப்ளம், அவங்களால அந்த கல்ச்சரை சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. தலித்துகளுடைய நிலத்தை அடிப்படையாக வைத்து, அவர்களுடைய என்ன சொல்கிறது, அவர்களுடைய நிலம், அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களோட கல்ச்சரை அடிப்படையாக வைத்து அவர்களால் தனித்த ஒரு கேரக்டரையோ தனித்த ஒரு கதையோ உருவாக்க முடியல. அப்படி உருவாக்கியவர்கள் எப்படின்னா, ஒரு ஜாதி இந்துக்களோட மனநிலையிலேருந்து தலித்துகளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துருக்காங்க. முழுக்க முழுக்க தலித்துகளோட அடிப்படையில் அவர்களுக்கு என்ன வேணுன்றத டிமாண்டின் அடிப்படையில், அந்த நிலத்தோட தேவையின் அடிப்படையிலிருந்து அவங்க அந்த சினிமாவையோ அந்த லைஃப்பை அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே தான் அப்போ தான் ஒரு தலித்துகளுக்கென்று ஒரு தனித்த குரல் இங்கே தேவைப்படுது. அந்த குரல் என்னென்னா, அடிப்படையில் இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற, இங்கே இருக்கிற கேஸ்ட் இண்டஸ் உருவாக்குற, இல்லை புரட்சிகர மனநிலையிலேருந்து உருவாக்குற நிறைய ரொம்ப ஃபார்வர்டான டிரெக்டர்ஸ் கூட வந்து இந்த படங்களை பார்க்குற பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி நம்ம சரியாக புரிஞ்சிக்கலாம்னா, நிறைய படங்கள் அதுக்கு வந்து நம்ம வந்து உதாரணங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஹிந்தியில் உருவான வந்து இந்த ஆர்டிகல் 15 வந்து அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரியான படங்களை பார்க்குறப்போ அப்போ தலித் கதாபாத்திரங்கள் அங்கே என்னவா இருக்குது, அப்போ யார் அங்கே மைய கதாபாத்திரமாக இருக்குது, ஒரு தலித் இஷ்யூவை யார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த வியூவில் அது வந்து பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்போ, ஏன் கோராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதை சொல்லப்படலை, ஏன்னா கோரா ஏன் அவருக்கு அந்த டைரக்டருக்கு ஏன் அது தோணலை, ஏன்னா அது தோன்றதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் பேசிக்காக அந்த கல்ச்சர்லேருந்து வரல. அப்படி வந்திருந்தோன்னா ஒருவேளை வந்து கோராவிலிருந்து அந்த சமூகத்தை அவர் பார்த்துருப்பார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, அப்படியே டிஃப்ரெண்ட். அது நீங்கள் ஒரு ஒரு ப்ரிவிலேஜான ஒரு சமூகத்திலிருந்து ஒரு வியூ வைக்கிறீங்களா, அதை விட அன்பிரிவிலேஜ்லேருந்து ஒரு தலித் லைஃப்லேருந்து ஒரு சமூக பார்வை அப்படின்றது வந்து இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்க வந்து, இந்தியாவையே வேறு மாதிரி பார்க்க நமக்கு வந்து வேறு ஒரு வியூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதனால தான் தலித் வகைமை அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவது, ஒரு லைஃப்பை உருவாக்குவது அப்படின்றது வெறுமனே உணர்ச்சி வசப்பட்ட மனநிலிருந்து, இல்லை வெறுமனே அவங்கள பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்ற மனநிலிருந்து உருவாகாமல், ஒரு கல்ச்சரை அடிப்படையாக கொண்டு ஒரு கதாபாத்திரமோ கதையோ உருவாகணும்னா அந்த கல்ச்சரை நீங்கள் அடிப்படையாக படிக்கணும். அப்போ அந்த கல்ச்சரை அடிப்படையாக படிக்கணும்னா இங்கே டூ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று சாதியை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொன்று சாதியை எதிர்த்தவர்கள், இல்லை சாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற டூ இரண்டு வகைமை இங்கே இந்திய சமூகத்தில் இருக்குது. அந்த இரண்டு வகைமையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா குறைந்தபட்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த லைஃப்பை நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் தலித் லைஃப்பை தலித்திலே எடுக்கிறது அப்படின்றது வந்து மிக முக்கியமான தேவையாக இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை விட, இப்போ வந்து தலித் லைஃப்லேருந்து ஒருத்தர் வந்து தலித் லைஃப்பை எடுக்கிறது, இந்த மாதிரி ஒன்று கல்ச்சர்லேருந்து நான் வரேன், இது என்னுடைய சினிமா, இது நீங்கள் பார்க்கணும், இது ஒரு கல்ச்சர் பேஸ்டு ஃபைட், இது இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஒன்லி ஃபார் காஸ்ட், நீ வந்து வெறுமனே இது காஸ்ட்டாக பார்த்துட்ட, அந்த காஸ்ட்டும் எப்படின்னா சூத்திர ப்ளஸ் வந்து தலித்துகளையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்குற இடத்துல
வந்து நீ இதை பார்த்துட்ட, இது கிடையாது. இது சூத்திரர்கள் என்பவர்கள் வந்து முழுக்க முழுக்க வர்ண சமூகத்துக்குள்ள இருக்கிறாங்க. வர்ண சமூகத்துக்கு வெளியே இருக்கிற தலித்தருடைய கல்ச்சர் அப்படியே வந்து வேற ஒன்றா இருக்கு. ஸோ இதை அப்ரோப்ரியேட் பண்ண இடத்துல இருந்து நம்ம ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபைட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லைக் ரைட் விங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் படம் எடுத்துட்டாங்க, அவங்களை குறித்து கூட இந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகல. இப்போ இந்த கன்சர்ன் இருக்கிற ஒரு டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தே இந்த பிரச்சனையை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்படி சொல்றப்ப அவங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக ஒரு கோவம் வருது. ஏன் நாங்கள் வந்து பேசவே கூடாதா, நாங்கள் இதை பற்றி பண்ணக்கூடாதா, ஏன் எங்களுக்கு வந்து ஒரு சமூகத்து மேலே கன்சர்ன் இல்லையா அப்படின்ற பெரிய கோவம் இருக்குது. அந்த கோவத்தை சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த கோவத்தின் பின்னாடி இருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு அறிவற்ற தன்மைன்னு சொல்கிறேன், இந்த பண்பாடை சரியாக புரிந்துக்காத ஒரு தன்மை இருக்குது. அந்த பண்பாடை சரியாக புரிந்துக்கிறப்போ இந்த தலித் வகைமை எவ்வளோ அவசியமானது, எப்படி இந்த தலித் வகைமையிலிருந்து வருகிற குரல்கள் எவ்வளோ முக்கியமானது, இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இது ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் கிடையாது, இது ஒரு கல்ச்சுரல் பாலிடிக்ஸ். இந்த கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் அதோட வாய்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து இங்கே வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம தொடர்ந்து கிளாஸ் இருப்போம். தமிழ் அப்படின்னே தெரியாது. ஸோ ஐ திங்க் ஐ ஆம் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் திஸ் வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தலித் இன் ஃபிலிம், இஸ் இட் நீடட் ஓர் நாட், பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் செட் தட் த ஃபிலிம் இஸ் ஜஸ்ட் அன் என்டர்டெயின்மெண்ட் ஆர் ஆர்ட். There is no space for any categorization, like any community categorization. It's just like a reservation, many people are saying. But when I revisiting all these films produced all around the year in many languages, I thought that what is the position of Dalit in film? It's both on screen and off screen. In on screen, how we are taking these subjects, we are making around 2000 3000 films per year in India, in regional also many films are we are producing, but how many films are portraying the real issues of Dalit issues? Dalit issues are there in the society, that's a reality, we can't able to deny it. It is more or less different in each district, but still it is there. But on screen, how we are portraying these Dalit issues in film, even in the mainstream films or in the parallel films, how many films we are addressing these issues? That's a very important question, because the representation is very important. We are talking about the all the people's issues, all the political issues, everything, but how many films are addressing the Dalit issues in a realistic way and in a core, it's in a core issue, how many films are portraying? And some films are portraying these issues in another manner. It's vulgarizing the society, this community. I'm representing from Malayalam. Even in Malayalam films earlier, when a commercial film is portraying any Dalit people, then these Dalit people have some peculiarities. He is coming from a colony, he is having all the criminal backgrounds and everything, so they are portraying these people in a bad way. So presenting the on screen in a real core of Dalit issue is very important in every aspect, in the mainstream film and also in the parallel films. And when we are talking about the off screen, how many Dalit directors are here in I said that there is around 3000 films are producing, we have around 100 year history of film. How many Dalit directors are here in all these languages? They are continuously making films, sometimes one or films they are making. And how many the representation from Dalit community, how many are in the actor side, how many people are in the other side, like the technical side, the editor, the key technical side, the cinematographer? When you are counting, it is very less. So the representation is very much important, as like the reservation. The representation of these people is very important in art also, because they are the real artists, the Dalits are the real artists. Then how we can keep away them from this our mainstream films and our industry? That's a question. So I believe that this is a need. We should address these issues in its real issues. We need to address in the film, both on screen
and we need more people to come out in all the technical side, including the director, scriptwriter, everything, everywhere, including the artist. One more thing I added that this festival is named as Pika Rossi Film Festival. So unfortunately, in Kerala, there is no festival on Pika Rossi's name. So we didn't remember Pika Rossi. Actually, we didn't remember. We asked the government many times that the government should do something in memorial of Pika Rossi, but nothing has happened. So it's happened in Chennai. That's a strange situation, right? Why it has happened? That's also we need to analyze why, how it has happened. It's because of some people are coming forward like Ranjit brother. He's coming out to conduct a festival and he thought to name this festival as Pika Rossi. But in Kerala, even I didn't able to start a festival there in the name of Pika Rossi because the culture is very different there. So there is many issues. So I think it is very important, especially in these days, it is very important to this terminology, Dalit representation in cinema is very important, I think. எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம சில புத்தகங்கள் படிக்கிறோம், ஓகேங்களா? நான் கொஞ்சம் புத்தகங்கள் வாசிக்கிறப்போ எனக்கு வந்து அது என் லைஃபுக்குள்ளே என்ன மாதிரியே இல்லை. அது நான் நிறையா அப்படி தான் நான் அதை ரிலேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து முதல் மாதிரியாக ரஞ்சித்தோட அட்டைக்கத்தி பார்க்குறப்ப என்னோட லைஃப்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அது அதே மாதிரி தான் தலித் ரைட்டிங் படிக்கிறப்போ அதுதான் நான் சாப்பிட்ட சாப்பாடாக இருக்குது. அதை என்னால் ரொம்ப இது என்னால் ரொம்ப கூட போய் பார்க்க முடியுது. எனக்கு அவ்வளோ அந்த மாதிரி க்ளோஸாக மாறுது எனக்கு. அது மாதிரி தான் நான் சினிமாக்கள் பார்த்துட்டே வரோம். நாங்கள் தொடர்ந்து சில சில படங்கள் பார்க்குறப்ப அதில் எதுவுமே என் வாழ்க்கைக்கான எந்த இதுவுமே அது உள்ளே இல்லவே இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என் கதையை நான் தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருது. ஸோ அதுதான் வந்து ரஞ்சித் கிரியேட் பண்ணது. அது தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ என் கதையை என் வாழ்க்கை முறையை நான் தான் சொல்லணும். அதனால ரொம்ப முக்கியமாக நான் வந்து அந்த புத்தாயிஸ் தம்மா புக்கு வந்து நான் இங்கே சொல்லி ஆகணும். எனக்கு பயங்கர சந்தோஷமாக ஒரு கதையை வன்முறை இல்லாமல் ஆனால் ஒரு ஃபைட்டோடு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு என்னை வந்து யோசிக்க வச்சதே புத்தாயிஸ் தம்மா புக்கு தான். அந்த புக்கு வந்து எனக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அது வந்து என்ன சொல்கிறாரு, அவர் தொடர்ந்து விவாதம் பண்ணுங்கன்றாரு. நீங்கள் பேசலாம் ஒரு விஷயத்தை அப்படின்றது வந்து அவர் சொல்லினே இருக்கார். அந்த புக்கு முழுக்கவே அதுதான், மொத்தமே அவர் பேச சொல்கிறாரு. அது மாதிரி என் வாழ்க்கையோட கதையை நான் பேசலாம். நான் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் இப்படி தான் வாழ்ந்தேன். அவன் என்ன, நான் மற்றவன் என்னை பார்க்குறப்போ வந்து அவன் என்னை வடை புடன்ட்டுறான். சில படங்கள் பார்க்குறப்ப அவன் டேன்னு பேர் விட்டு கூப்பிட்றான். என்னை எடுத்து எடுப்பில் டே அவன்ட கருப்பா அப்படின்றான். நான் அப்படியே வந்து யாரையுமே கூப்பிட்டதே இல்லை. எனக்கு அப்படி கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு வச்சுங்களேன். நான் அவனை வந்து மறுபடியும் அன்பாக தான் அணுகிறேன். நான் பண்ணுறப்ப தான் அவனுக்கு தெரியும் நான் உன்னை அப்படி பார்க்கல, நீ தான் என்னை அப்படி பார்க்குற அப்படின்னு தோணுது. அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ சொல்ல வேண்டியதுன்னா அப்போ நான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்படி தான் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்குள்ளே போகிறேன். அப்போ வந்து எழுதலாம் அப்படின்றது தான். அது எழுதுகிறப்போ வந்து நம்மளுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கிது. நம்ம லைஃப்பை நம்ம தான் பேசணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகிறோம். அதுதான் நான் உண்மையாகவே எனக்கு திரும்ப திரும்ப அந்த புத்தாயுதமாக தான் எனக்குள்ளே வந்து ஓடிட்டே இருக்கிறது. ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தலாம், தொடர்ந்து கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்கும் எதிரமாகவும் அந்த இது வந்து கேட்குது. வன்முறை இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குது. வன்முறை கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. திருப்பி அடிக்கலைன்னா சில இடத்துல நான் கொல்லப்படுறேன். அதனால் நான் திருப்பி அடிப்பேன். அந்த கதை எனக்கு தேவைப்படுது. அதை நீங்கள் வன்முறையாக பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் கதையை நான் தான் சொல்லணும் அப்படின்னு தோணுது. நான் சொல்கிறப்போ இன்னும் நேர்மையாக அது கூட இருப்பேன் நான். அதனால தான் நம்ம இதுக்குள்ளே நான் வரோம். இதை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று இது பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப நியான்ஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் தியரி மாதிரி கிளாஸ் மாதிரி தான் இருக்குது ரஞ்சித்தன் இவ்வளோ பேசும்போது. அப்போது நுணுக்க அரசியல் விஷயங்களாக அது இருக்குது. இந்த படிப்பினைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகுது. ஆல்ரெடி டாக்குமெண்ட் இல்லாத விஷயங்களை புதுசாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதா நான் பார்க்குறேன் இந்த இயக்கத்தில். இப்போ சினிமான்னு பார்க்கும்போது இப்போது காலாலையும் இதே மாதிரி ஒரு நிலம் உனக்கு அதிகாரம், நிலம் எங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருது. ஸோ நிலம் வந்து உனக்கு அதிகாரம், எனக்கு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதோட இன்னவிட்டபிலிட்டி பேசுகிறாங்கன்னு காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து எஞ்சி போயிடுறாங்க.
ஆனால் அதுக்குள்ளே பெரிய டயலெக்டிக்கல் மீனிங் இருக்குது. அது ஒரு பெரிய, அது ஒரு 2 மார்க் க்வெஸ்சனே இல்லை, அது ஒரு 10 மார்க் க்வெஸ்சன். லேண்ட் வந்து எப்படி ஒரு இதுவாக இருக்குன்னு. ஆனால் அது அங்கே காலா படத்தில் ரஞ்சித் அவருக்கு சொல்ல வந்து அவ்வளோதான், அந்த ஃபார்மில் இடம் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் கதையை நகர்த்தி கொண்டு போகணும். அப்போ சினிமான்ற இந்த ஃபார்ம், இந்த வடிவம் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களை லிமிட் பண்ணுது, இந்த நுணுக்கமான சில அரசியல்களை, அதாவது சாதி வேற்றுமை தப்பு அப்படின்ற கிளாரிங்கான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லிடுறோம். பட் இதெல்லாம் இப்போது ரஞ்சித் அவர் சொன்ன மாதிரி எப்படி ஓபிசிஸோட ஸ்ட்ரகிளும் தலித்ஸோட ஸ்ட்ரகிளும் சவர்னாஸோட ஸ்ட்ரகிளும் அவர்னாஸோட ஸ்ட்ரகிளும் ஒன்றும் இல்லை, அதை அப்படி பார்க்கக்கூடாது, ரெண்டு பேரையும் காஸ்ட் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நியான்ஸ்டாக இருக்குது, இட்ஸ் அகாடமிக்காக இருக்குது, அது வந்து ஒரு எலாபரேட்டாக இருக்குது. பட் சினிமான்ற ஒரு ஃபிக்ஷன் ஃபார்ம்குள்ளற அதை வசனங்களாக கேமஃப்ளாஷ் பண்ண முடியும், ஒரு கேரக்டரோட மென்டல் ஜேர்னியாக கேமஃப்ளாஷ் பண்ண முடியும். பட் சில இடங்களில் அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க பொதுவாக சொல்லணும்னு நினைக்கிறது? ஸோ இந்த லிமிட்டேஷன் இல்லாத ஒரு லைஃப் வந்து நம்முடைய பொது வாழ்க்கையில் நமக்குமே இல்லை. லிமிட்டேஷனோட தான் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டுருக்குறோம். தலித் லைஃபே வந்து மோர் ஒரு லிமிட்டேஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து லிமிட்டேஷன் நான் வந்து ஒரு அந்த லிமிட்டேஷன் வந்து ஒரு எல்லைக்கோடாக வச்சுக்கலாம், ஒரு எல்லையாக வச்சுக்கலாம். நீ எவ்வளோ தூரம் வரலாம், எங்கே இருக்கலாம், உன்னோட வாய்ஸ் என்ன இது அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தெருவில் நடக்கிறப்போ, ஒரு இடத்துல இருக்கிறப்போ, ஒரு பொதுவில் வந்து யூஸ் பண்ணுறப்போ, ஸோ லிமிட்டேஷன் வரப்போ நமக்கு வந்து அடிப்படையிலேயே ஒரு கல்ச்சராகவே ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் கூடிய ஒரு பயத்தை வந்து இந்த சமூகம் நமக்கு வந்து கொடுக்குது. அப்படி கொடுக்குறப்போ இதுலேருந்து எப்படி வெளியேறுது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய எல்லாத்தையும் எழுந்துருவோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ்லேருந்து நமக்கு சில பேர் வந்து சில வந்து போதிக்கிறாங்க. இப்போ டாக்டர் பாஷா அம்பேத்கர் அப்படி அவர் இல்லைன்னா என்னோடய லிமிட்டேஷனை வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது, உடச்சிருக்க முடியாது. அப்போ அவர் படிக்கிறப்போ அவர் வந்து பியாண்ட் த லிமிட்டுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு பேர் ஒரு ஒலியாக நமக்கு வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு லிமிட்டேஷனை பிரேக் பண்ணுறது ஒன்று வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து சில நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நான் ஒரு டூலை வந்து செலக்ட் பண்ணுறேன். சினிமா அப்படின்றது வந்து என்னுடைய மீடியமாக இருக்கணும், ஏன்னா வந்து நான் ஒரு காமன் ஆடியன்ஸை போயிட்டு அவங்ககிட்ட பேசணும், அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும், ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஐடியாவாக இருக்குது. அப்போ வந்து நான் யாரை ஃபாலோ பண்ணேன்னா பாஷா அம்பேத்கர் வந்து ஃபாலோ பண்ணுறேன், அவர் ரைட்டிங்ஸை படிக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு பவரை கொடுக்குது. அந்த பவர் என்னென்னா இப்போ கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறார், கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்றாரு. உன்னுடைய அறிவை வந்து எப்படி சீர்படுத்துறது, அதுதான் வந்து ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸோடைய மிக முக்கியமான வேலைன்னு சொல்கிறாரு. ஒரு மனிதனுடைய அறிவை செழுமைப்படுத்துறது தான் ஒருத்தனுடைய ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருக்கிறான்றதுக்கே பெரிய அர்த்தம்னு சொல்கிறாரு. ஸோ என்னுடைய அறிவை நான் வந்து செழுமைப்படுத்த ட்ரை பண்ணுறேன். எனக்கு போதிக்கப்பட்ட எல்லா லிமிட்ஸையும் நம்ம எப்படி உடைக்கலாம், என்ன மாதிரி உடைக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். மற்ற பிரிவிலேஜ் சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு டிரெக்டருக்கு இல்லாத ஒரு வேலை எனக்கு வந்து இருக்குது. அந்த வேலை என்னன்னா இந்த லிமிட்டேஷன்ஸ், இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிற லிமிட்டேஷன்ஸை எப்படி வந்து பிரேக் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து என்னுடைய திரைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். நான் நிறைய படிக்கிறேன், நான் நாவல்கள் அண்ட் சிறுகதைகள், அப்புறம் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்ஸ் எல்லாமே படிக்கிறப்போ வந்து அந்த தலித்துகள் பற்றிய கதையாடல்கள் உரையாடல்கள் எல்லாமே என்னவா இருக்குன்றத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதை வந்து கதைகளில் வந்து எப்படி வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அப்புறம் வந்து சினிமாக்களை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ சினிமாக்களை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் எழுது. ஏன் தலித் கதையாடல்களில் கதாபாத்திரங்களை இவ்வளோ மோசமாக காட்டியிருக்காங்க, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாகவே தோணலை, ஏன் வந்து இங்கே வந்து ஜாதி பெயர் கொண்ட கதாபாத்திரங்கள், ஜாதி பெயர் கொண்ட திரைப்படங்கள் இவ்வளோ வந்தப்பறம் ஏன் இங்கே மக்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை, ஏன் இதை யாருமே கேள்வி கேட்கல, ஏன் இங்கே இருக்கிற பெரிய பெரிய முற்போக்கு இயக்குநர்கள் கூட சாதி அடையாளத்தோடு படம் எடுக்கிறப்போ அவங்க எந்த நம்பிக்கையில் இந்த வந்து படம் எடுத்தாங்க. ஒரு புரட்சிகர சிந்தனையை வந்து பேசுகிறவங்க கூட நான் இங்கிருந்து வந்தவன், இந்த சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு லிமிட்டேஷன் இல்லாமல் அவங்களால எப்படி வந்து படம் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி வருது. ஸோ அந்த மாதிரி டிரெக்டர்ஸ் கூட எப்படி தலித் கதாபாத்திரங்களை வந்து அவங்களுடைய படங்களில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய கேள்விகள் வருது. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே என்ன பார்க்குதுன்னா வந்து என்ன வந்து திரைப்படம் நம்ம வந்து கதை எழுதணும் படம் எடுக்கணும்னு சொல்லுது. ஸோ அப்படி எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், பயங்கரமான ஒரு கோபம் வரும், லைக் வந்து ஏதோ ஒரு ஒரு படத்துலேயே வந்து இந்த சமூகத்தையே திருத்துற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காதா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வந்து எப்படி சமூக தளங்களில்
ஒரு கிராமத்தில் எவ்வளோ லிமிட்டேஷன் இருந்ததோ அதை விட மிக கடுமையான லிமிட்டேஷன்ஸ் வந்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்குது. இங்கே வந்து நீ என்னவா இருக்கலாம் என்னவா இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்விகள் இருக்குது. அந்த லிமிட்டேஷனோடு நம்ம வந்து யோசிக்கிறப்போ இந்த டூலை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அது எடுத்துக்கு வரோம். மெட்டீரியலைஸ்டு இப்போ வந்து ஒரு பொருளை டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டேர்ம் ஒரு டெக்னிக் அண்ட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு மெத்தடாக ஒரு டெக்னிக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம இறங்குறப்போ சரி என்னுடைய லைஃப்பை நான் பேசணும். அந்த லைஃப்பை பேசுறது வந்து இப்போ பிரான்சிஸ் த்ரூபர்ட் சொல்லியிருப்பார், கம்யூனிகேஷனும் அண்ட் வந்து என்ன சொல்கிறது தொடர்பு படுத்துறதும் அப்புறம் வந்து உன்னை வெளிப்படுத்துறதும் உன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் தொடர்பு படுத்துறதும் சம அளவில் இருக்கிறப்போ உன்னால் ஈஸியாக ஆடியன்ஸுக்கு வந்து உன்னால் நெருங்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நான் அதை வந்து என்னுடைய படங்களை வந்து அப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த லிமிட்டேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இப்போ ஈரானில் இருக்கிற டிரெக்டர்ஸ் பற்றிலாம் நம்ம யோசிக்கிறப்போ அவங்களுக்கு இல்லாத லிமிட்டேஷனாக நமக்கு இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே இந்த லிமிட்டேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் நான் இன்னொரு வாய்ஸ் வந்து முடிவு பண்ணுறேன், என்னுடைய படங்களில் வந்து டெஃபினட்டாக வந்து மெயின் ஸ்ட்ரீமில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட் பொசிஷனாக இருக்குது. அதுதான் என்னோடய வாண்டிங்காகவே இருக்குது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் தான் நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறேன். எனக்கு பிடித்த மிக நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரசனையாளனா எனக்கு தெரியாது. நிறைய படங்கள் வந்து நான் என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல, முடியாமல் இருந்தது. நான் கனெக்ட் பண்ணிக்கிட்ட படங்கள் எல்லாமே ஆர்ட் ஹவுஸ் படங்கள் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அப்போ மெயின் ஸ்ட்ரீமில் தான் நான் படம் பண்ணணும்னு யோசிக்கிறப்போ சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ என்னுடைய வாழ்க்கை மிக யதார்த்தமாக மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் பண்ணியிருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். நான் மற்ற வாழ்க்கையை யோசிக்கிறத விட என்னுடைய கதை என்னுடைய உலகம் என்னுடைய லைஃப் இருக்குல்ல அந்த லைஃப்பில் இருக்கிற சுவாரஸ்யம் அவ்வளோ கொண்டாட்டம் அவ்வளோ இருந்தது. அப்போது வெளியிலிருந்து தலித் லைஃப்பை எழுதினவங்க இருக்கிறாங்களே இந்த வாழ்க்கையை ஏன் அவங்க பார்க்கலன்ற ஒரு கேள்வி அப்போ தான் உருவாச்சு. என்னுடைய வாழ்க்கை நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன், எனக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இல்லை, எனக்கு என்னுடைய எனக்கு லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த லிமிட்டேஷன்ஸ்க்குள்ளே நான் விளையாடின்ற அந்த லைஃப் இருக்குல்ல, நான் இப்போ என் ஸ்கூலில் வந்து நான் அஞ்சாவது வரைக்கும் நான் தான் லீடரு. நான் வந்து நான் பெல் வச்சு ஸ்கூலுக்கு லீவே விடுவேன். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் ஆளாக நான் இருந்திருக்கிறேன் நான். ஸோ எனக்கு அப்படியே இப்போ நான் வந்து சிக்ஸ்த்து போய் படிக்கிறேன் நான், அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை வேற எங்கேயா சேர்த்து விடுவான்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு நான் எங்கே படிக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. அண்டு நான் பசங்க கூட விளையாடுறேன், கபடி விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன், கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா விளையாடுறேன், லைக் வந்து சண்டை போட்டிருக்கிறேன், பயங்கரமாக அடி வாங்கி நிறைய நடந்துருக்குது. ஸோ அப்புறம் லவ் பயங்கரமாக பண்ணியிருக்கிறேன், என்னடா இது நம்ம வாழ்க்கை எப்படி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. இவங்க அப்போ தலித் லைஃப் அப்படின்றது வந்து பொது சமூகத்தில் என்னவா பார்க்கப்படுது, உண்மையிலே தலித் லைஃப் என்னவா இருக்குது, சாப்பாடு பயங்கரமாக சாப்பிட்டு கறி குண்டான் கறி பயங்கரமாக சாப்பிட்டுக்கிறோம், என்ன என்னடா ஒரு கோழி வந்து யாராவது விருந்தாளிக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க அந்த கோழியை தேடி அடிக்கிறதே ஒரு பெரிய ஆர்ட், அது பயங்கரமாக இருக்கும். ஸோ இவ்வளோ லைஃப் இருக்கிறப்போ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த லைஃபை சுவாரஸ்யத்தின் அடிப்படையில் நம்ம ஏன் வந்து திரும்பவும் இது வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய லைஃபின் அடிப்படையிலேயே வந்து ஒரு படத்தை நான் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கிற இந்த ஆர்ட் இருக்குது, அந்த லைஃப் இருக்குல்ல, இந்த கொண்டாட்டம் இருக்குதுல்ல, இந்த கொண்டாட்டம் இங்கே இருக்கிற லிமிட்டேஷன்ஸில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கள பழமைவாதவர்கள் லைக் வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும் என்னவாக இருக்கலாம், ஆனால் இந்த கதையை அவர்களால் தவிர்க்க முடியல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி என்னடா இவ்வளோ சுவாரஸ்யமான கதை இந்த ஒட்டுமொத்த சமூகம் தலித்தை எப்படி பார்க்கணும், எப்படி எழுதணும், எப்படி நோக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வியூவை நமக்கு வந்து உருவாக்கி வச்சுருக்கு. அது எப்படின்னா ரொம்ப அழுக்காக டார்க்காக பழமைவாதமாக இருக்குது. அந்த பழமைவாதத்தோட என்னால் ஒன்றி போகவே முடியல. அப்போ நான் பார்க்குறேன், நான் கேள்வி கேட்குறேன், இது நான் இல்லையே, அப்போ நான் யார் அப்படின்னு பார்க்குறோம். என் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் வந்து ஃபுட்பாலில் பயங்கரமாக ஃபுட்பால் அடிப்பேன் நான் ஒரு டைமில், நான் அது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் இருக்கிற சுவாரஸ்யம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் அதே நேரத்தில் வந்து ஜாதிக்கு எதிராக மிகப்பெரிய சண்டையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இப்போ தலித்தை வந்து இங்கே ஸ்டீரியோடைப் பண்ணப்படுறப்போ நான் என்ன பண்ணேன்னா அதை எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிவிட்டு ஸோ
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யத்தை, கொண்டாட்டத்தை, மகிழ்ச்சியை, காதலை, லவ்வை, மெட்ராஸில் அன்புக்கும் மேரிக்கு இருக்கிற லவ் பயங்கரமாக இருந்தது இல்லை, அது நம்ம வீட்டில் ரொம்ப அசால்ட்டாக நடக்கிறது, அது ரொம்ப இயல்பாக நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வந்து காட்சிப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ அப்படி காட்சிப்படுத்துகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிமிட்டேஷன் என்ன பண்ணுது, விரிவடைஞ்சு நமக்கான ஸ்பேஸை வந்து உருவாக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இந்த இடத்த நம்ம உருவாக்குறதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்துல அங்கேருந்து இப்படி வந்து மூவ் பண்ண வேண்டியது இருக்குது, நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்ற வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் அதுதான் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும். அது என்னென்னா தலித்துகள் என்ன இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை, அந்த வியூவை பிரேக் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையாக இருக்கணும். அதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. அந்த இடத்துல இருந்து தான் நம்முடைய சினிமாக்கள் வேலை செய்கிறதா நான் வந்து நம்புகிறேன். ஐ திங்க் தெர் இஸ் ஐ டிடன்ட் ஃபேஸ் எனி லிமிட்டேஷன்ஸ். ஐ திங்க் அஸ் அ ஃபிலிம் மேக்கர் ஐ டிடன்ட் ஃபேஸ் எனி லிமிட்டேஷன்ஸ் பிகாஸ் my film is actually what I am thinking on, I will make that film. There is no limitation for me. But for my film, I always very keen to give the self-respect to all the characters, especially a character coming from a Dalit community or even from any community. In the screen, I will treat them as a self-respect person. So purposefully I will not portray any characters like a very not a self-respected or a I didn't like that. For my first film actually, when I became a filmmaker, it's all came from the limitations because I have not any background on the film. I didn't studied any film. I didn't work as an assistant director with anyone. So when I came to my first set, first time I saw the film camera. At that time, there is the film camera is there, the celluloid we are shooting in the film. So at the first time I saw the film camera when I take my film first shot. That's the first time I saw a film camera in front of me. So I didn't. So I was very curious to watch through the viewpoint. So the viewfinder, I am very curious to watch through the viewfinder to see how through the viewfinder this the scene is coming. From that point, I make films. I make these films from my experience, my reading, my fellow people. Because I'm a doctor, I heard a lot of stories from the patients also. And so every day I heard at least 50 stories from 50 patients. So each patient have a different story. So as a doctor, I need to hear all these people very patiently. So from that, I make the films. And when I think of this, what is the politics we are trying to speak in the film, the first thing I understand is that whatever may be the politics we are speaking in the screen, that politics should be in our life also. We should keep that politics. So still there in Malayalam film industry, when we are going to a set, there is a three or four type of food is distributing. Like the stars, there is a separate food. The other chief technician separate food. For my set, from the beginning itself, I was very keen that only one food to everyone. So even because many stars are coming to me, if they want any separate food, they can buy. But it is not on the production's cost. So they can buy, it's okay. So and we including me, I am standing in the queue and taking the food. So. That I think this is the things we are need to practice. Otherwise, we are speaking something in the screen and some politics, the caste politics, the gender politics. But in the real life, if we are not keeping these things, it is not good. It is happening in Malayalam film industry. It's very many people speaking something, but in real life they are not like that. So. So these are always the limitations we are trying to cover up. So only this way we can cover up these limitations only. So the basic thing is that we are the master of the film.
ஸோ வி வில் டிசைட் வாட் இஸ் அவர் ஸ்டாண்ட் தேட் யூல் ரிஃப்ளெக்ட் ஆன் தி ஸ்கிரீன். நான் வந்து ஊரை சுற்றுற ஒரு ஆள் தான் நான். அந்த ஊரை சுற்றுறதுலேருந்து தான் எனக்கு இந்த கதைகள் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஆனால் இந்தியா முழுக்க வந்து காலனி இருக்குது, எல்லா இடத்துலையும் ஊர் காலனி ஊர் காலனின்னு இந்தியா முழுக்க அது தவிர்க்க முடியாமே இருக்குது. சொல்கிறாங்க, நீ ஏன் இதை பற்றி பேசுகிற, நீ ஏன் ஜாதி பற்றி பேச போகிறீங்க, நீ ஏன் அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ எனக்கு என்ன, நான் ஏன் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நீ நினைக்கிற அப்படின்னு நான் உனக்கு திருப்பி கேட்குறேன். நான் ஏன் அதை பற்றி பேசக்கூடாது, இங்கே இல்லாத ஒன்று நான் பேசவே இல்லை. அது நான் என் படம் மூலிமா பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன், ஓகேங்களா? ஆனால் வேறு வேறு ஒரு எனக்கு ஃபஸ்ட்டு புக்கு மோட்டர் சைக்கிள் டை, அந்த மோட்டார் சைக்கிள் டைஸ் தான் நினச்சேன். அந்த புக்கு தான் தினகர் கொடுத்தான் எனக்கு அந்த புக்கு. அது படித்தோன்னா எப்படியாவது ஒரு புரட்சி பண்ணிடணும் இந்தியாவில் அப்படின்ட்டு ஒரு வெறி கொண்டு ஏதாவது பண்ண புரட்சியெல்லாம் நன்றெல்லாம் நினச்சிருக்கேன் நான். அது வந்து ஒன்றுமே நடக்கவே முடியல. அது எங்கே தடுக்குது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது யார் தடுக்கிறாங்க, எதை தடுக்குது? அது கண்டிப்பாக ஜாதி தான் தடுக்குது. இங்கே ஜாதி இல்லை அப்படின்னு ஒருத்தன் வந்து உண்மையாகவே போய் ஃபேக்காக தான் வந்து சொல்லவே முடியும், ஓகேங்க? நான் கேள்வி என்ன வருதுன்னா, நீ ஏன் அதை அதை பேசுகிறேன், ஏன் நீ அதை பேசுறேன்னு திரும்ப திரும்ப கேட்குறப்போ எனக்கு இருக்கும், நான் ஏன் அதை பேசக்கூடாது, நான் இல்லாத ஒன்று பேசலையே, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் எனக்கு நான் பயங்கர ஜெனூனாக இருக்கேன், ஓகேவா? நான் வந்து நான் அதுக்கு எதிராக பேசினா தான் சில விஷயம் நடக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது பேசி ஆகணும்ல, அப்போ யார் பேசுவாங்க? அதுதான், அப்போ யார் பேசுவாங்க? நான் பேசணும், எனக்கு அது பேசணும்னு ஆசையாக இருக்குது. நான் வந்து தப்பாக எதுவும் பேசல, நீ இப்படி இருந்துட்டு ஒருத்தனை போய் சாவடுறான்னு நான் பேசவே இல்லை. இந்த அண்ணா பேசுறேன்னா இப்படி இருந்தா இப்படி இருக்காத, இது வானா, இது விட்டேனா நீ அதை விட பெரிய இதுக்கு போகலாம் அப்படின்னு. அவன் எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன அவனுக்கு வந்து ஒரு அவங்க மேலே ஒருத்தர் இருக்கான்னு அந்த அடுக்குமுறையை புரிஞ்சிக்காத ஒருத்தன் வந்து தொடர்ந்து ஒருத்தனை வந்து காலி பண்ணினே இருக்கான்ல. அப்போ அது ஏன் நடக்குதுன்னு தான் நம்ம யோசிக்கிறதா இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம யார் பக்கம் நிற்க போகிறோம் அப்படின்றது தான் யோசனையாக இருக்குது. நான் ஒரு தனி மனிதன் மேலே வந்து எனக்கு அம்பேத்கர் வந்து அதை சொல்லியே கொடுக்கல, போய் அவன் கூட சண்டை போடணும்லாம் சொல்லலை. புத்தர்மே அதுதான் சொல்கிறார், உன் கூட போய் நில்லு, அவனோட பிரச்சனையை பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கவே முடியலைங்க. நீங்கள் எதனால் உனக்கு இந்த பிரச்சனை வருது, ஏன் உனக்கு இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்குன்றது இருக்குல்ல, அந்த ஓல்ட் கோர் என்னவா இருக்குது அப்படின்னா ஜாதியாக தான் இருக்குங்க. அது இல்லைன்னு யாராவது சொல்லவே முடியாது இல்லை. அதுதான் நம்ம திரும்ப பேசலாம், சரி அதை பேசி பார்க்கலாம், அது எப்படி பேசுகிறோம், நம்ம வேணான்னு தான் பேசுகிறோம், எங்கேயுமே வேணும்னுலாம் பேசவே இல்லை. இது வேணும், அதை பிடிச்சிட்டு நான் வந்து இப்படி நான் அப்படி தான் நான் இப்படி இருந்தேன் பாரு இவ்வளோ பேர் அடிப்பண்ணான்னு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இது இருந்து இருக்கிறதால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீ அதை தாண்டினா அதையே தாண்டலாம் அப்படின்றது, அதுக்கு தான் நான் வந்து அதுதான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அதுதான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் கழியாமல் நம்ம எப்படி நம்ம வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்க்க முடியும், எங்கே போய் நான் எனக்கான தேவையை நான் கேட்கவே முடியாது இல்லை. அது எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்காது. அதுதான் அதை சரி பண்ணோன்னா நீ இந்த இடத்த சரி பண்ணோம் இல்லை, இந்த இடத்த சரி பண்ணாமல் நான் மற்றதை பேசுவோம், நான் ஊழலெல்லாம் காலி பண்ணுறோம் காலி பண்ணுறோன்னு ஒருத்தன் பேசினே இருக்கிறது இருக்குல்ல, எப்படி ஊழல் காலி பண்ணுவேன் எனக்கு புரியவே இல்லை. இதுதான் அடிப்படையிலே ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ அங்கே போய் எதை நீ வந்து சரி பண்ண முடியும், அதை நீ சரி பண்ணுறதுக்கு ஏன் நீ யாரும் உள்ளே வரவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் இந்தியா முழுக்க என்னென்னா ஒன்று மட்டும்தான், தலித்துக்கள் அடிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறானுங்கன்ற நான், எல்லாமே எங்கே பிரச்சனைனாலுமே வந்து அவங்களை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது சிம்பிள் தான் அது. ஆனால் எனக்கு சரியாக சொல்ல தெரியல அது. ரஞ்சித் நாங்கிட்ட இந்த க்வெஸ்சன், அட்டக்கத்திலேருந்து தொடங்கி இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் இங்கே சினிமா இந்தியாவில் தமிழில் ஒரு பயங்கரமான டிஸ்ரப்ஷனை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வரக்கூடிய படங்களில் ப்ரோ ஆன்டிகாஸ்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ, காஸ்டிஸ்டாக ஒரு டைலாகையோ ஒரு சப்ளாட்டை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போது அந்த ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கோம், அந்த ஒரு ப்ரெஷரை போட்டிருக்கோம், டிக்னிஃபை பண்ணியிருக்கோம் தலித் லைஃபை. இந்த சேஞ்ச் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வரீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, மக்களை மீட் பண்ணுறீங்க, லைக் ஃபோர்த் வாலை தாண்டி படத்தை தாண்டி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க உங்ககிட்ட படம் எப்படி. அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, லைக் மெஷரபுளாக? இல்லை இப்போ தென் மாவட்டங்கள் மாதிரி இடங்களுக்கு போகும்போது இல்லை நம்ம வந்து போய் சேரவே இல்லை, இந்த இடத்துல நம்ம நினச்ச ஒரு
விஷயத்தை மெஷரே பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மூவ்மெண்ட்டாக அந்த க்வெஸ்சன் நான் கேட்குறேன். ஆக்சுவலி சேஞ்சுன்னா இதுதான் நினைக்கிறேன். இவ்வளோ பேர் உட்காந்து ஒரு தலித் சினிமா பற்றின ஒரு டிஸ்கஷனை இவ்வளோ பேர் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உட்காந்து பேசுகிறாங்க கேட்குறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். நான் உள்ளே வரப்போ இப்படி ஒன்று பேசிடவும் முடியாது, இப்படி கேட்குறதுக்கான ஒரு கூட்டமும் இல்லை. அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சிறுபத்திரிக்கை சூழலில் சில கூட்டங்கள் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பாங்க, அவங்க பேசியிருக்காங்க, சில பேர் படம் எடுத்திருக்காங்க, அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இவ்வளோ ஜனங்கள் கூடி நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், கொண்டாடுறோம், இவ்வளோ பெரிய பேர் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து தலிதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய நான்தலிஸ் இருக்காங்க, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரோட தான் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக நினைக்கிறேன். இந்த மாற்றம் டெஃபினட்டாக இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வந்து எதிர்வச்சிருக்கு. இந்த வாய்ஸோடைய முக்கியத்துவம் இந்தியா முழுக்க வந்து தெரிஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய உறவுகள் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குல்ல, எல்லா கண்ட்ரிலையும் இந்த வாய்ஸ் போய் ரீச் ஆகிருக்கு. இந்த வாய்ஸோட அடர்த்தி அண்ட் இதை பற்றின டிஸ்கஷன், இதோட இது உண்டாக்குன வந்து இம்பேக்ட், இது எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக டிஸ்கஷனாக இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் அளவில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக தான் நடந்துகிட்ருக்கு, அது கரெக்டாக போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்துக்கு சேஞ்சுன்னா ஒரு டைரக்டர் கூட நான் பேசினானே, அவர் வந்து என்னன்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், எப்படி உனக்கு இவ்வளோ தைரியமாக வந்து நீ ஊருக்கு ஆளுநின் படம் அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே அதான் கேட்டார். அதுதான் சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து ரஞ்சித் கூட இருக்கிறதால தான் அது பயங்கரமான ஒரு பவர் தான். என்னால் வந்து ஒரு படத்தில் ஊரு காலனி அது மாதிரி இவன் என்னால் வந்து டைரெக்டாக பேச முடிஞ்சு, அது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சேஞ்ச் தான் இது. இதுக்கு முன்னாடி அது அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை, ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியுது. நான் தைரியமாக எழுதி என் ப்ரொடியூசர் கூட கொடுக்குறேன், நான் அது வந்து அக்செப்ட் பண்ணுறாருல்ல, இதுதான் பெரிய சேஞ்ச். இது பயங்கரமான சேஞ்சாக நான் பார்க்குறேன். நான் இவன் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க, நிறைய பேர் படம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் வந்து இவன் ரொம்ப பிடிவாதமாக நான் இந்த கதை தான் பண்ணுவேன்னு சொல்கிறான், அவங்களும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆக்சுவலி வந்து இது நல்லது தான். ஆமாம், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் டு டாக்டர் பிஜு. ஸோ இங்கிலீஷ்லேயே இங்கே ஒரு தெர் இஸ் அ ஹியூஜ் வேவ் தட் ஹாஸ் ஹேப்பன் இன் தி லாஸ்ட் 10 இயர்ஸ் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் தி தீம் தலித் சினிமா. தி பேங்க் இஸ் எக்ஸ்பேண்டட், லைக் யூனோ வி ஹாவ் அ ஹியூஜ் ஃபில்மோகிராஃபி லைக் அசார்ட்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் டு டாக் அபவுட் தலித் சினிமா. Has the same thing happened in Kerala? Like, when I look at it, it's not so evident. And the other thing is, in Tamil Nadu, the political scene is like very glaringly different. Like, we've had the Dravidian movement, like from starting from Justice Party. Because of that, we have Bahujans being in the industry. Maybe like not Dalit representation was very poor till Paranjit came into the scene, but before that, like at least the Bahujans were there, mainly because it was attributed to the Dravidian movement. So that's the difference I see. Whereas in Kerala, like dominantly it has been a pro-communist space, but why hasn't Dalit cinema grown as much as it has in Tamil Nadu? Why has it consolidated into a movement? How much it has happened here in Tamil Nadu? Why do you see, what do you see is the reason? Actually, that's a question I am also seeking the answer, because the Kerala, when we are talking about this, the Dalit movement in film industry, when it is coming in Marathi and in Tamil, in Nagaraj Manjula, in with the Foundry, and then Ranjit Pradhan is coming in Tamil. The most important one difference is that in Tamil, they hit in the mainstream itself. So it is happening to go beyond all the people. The many people are coming to watch a mainstream film, and this politics is spreading all over the Tamil Nadu. It was a huge release. It was a huge stars. Even Ranjit is actually speaking the Dalit politics through Rajinikanth. I don't know he understand or not, but but he is
But he put the word through his mouth. It's a very important thing. So it's happening here. But I have one question, because you all are watching Malayalam film closely. Can you mention one film in a mainstream which is addressing the Dalit issue in Malayalam in the recent 10 or no, it's a recent last 75 years? But no, even in Palaya, right? Nirmalyam. Okay. So there is a, I'm talking about this, the mainstream films. So in Malayalam, a little bit films are happening in the other art house films. It means the parallel films, yeah. Few films are, yeah. Yeah, but in the mainstream cinema, it is not happen. So why it is not happening is a very relatable question. We, the Kerala people, believes that, or we pretended that we are the most allied people in the education, in art and culture. Yeah, we are believed, there is no caste. But all are true lies. It's a plain lies. So we know very well that these are plain lies. Because even now, if we are addressing a Dalit issue as a, the star, the biggest star as a Dalit character in a mainstream cinema, it won't work. It will not get any theater. No director is ready to do that movie. No actor is ready to that movie. So these are the real situation. So it is not happening there. So yeah, even though we know that, initially I said that this is the Pikarosi film festival. So the Malayalam film industry started with a history that the first Dalit heroine, the house is burnt and we thrown away her to Tamil Nadu. So that's how Malayalam film is started. So even now, I don't identify much actress with a black color or from a the backward community as a heroine. Maybe some other caste, but as a heroine, it's very, there is a lot of heroines are coming, but not as a black color heroine. Even the hero, something is happening in Kerala like that. We are not addressing properly the Dalit issues in film. I don't know why it is not happen. Our filmmakers, the mainstream filmmakers, there are many master filmmakers are there in both in mainstream and in the other. But that's the first question. When I am asking how many films are in Tamil producing these Dalit issues as a main core issue, or the Dalit the character is itself as a Dalit hero, we can numbering many films, especially in recent last 10 or year, we can numbering I think more than 5 or around 10, excluding parents. There is other there is lot of filmmakers coming, Mari Shelviraj, his films, it is coming. But can you mention any films in Malayalam? It's a very, very limited number. That's the problem. So I don't know how it is changing. It can be changed by the lot of young people are coming, and then it may be changed. Okay. I hoping so. But on a follow-up question, you don't think the political vote bank has any relevance to this? For example, here we have dedicated like Dalit parties, like, you know, which have a huge vote share. But whereas how much the communist movement has grown in Kerala, you don't have a dedicated Dalit party which has that much vote bank. Which means if we make a film here, there is already an existing audience which will come to watch this film. But would you comment on the difference? In Kerala, the politics, actually there is a two-party politics, or now it's a three-party politics is there. It is supposed to be the communists are along with this the Dalit community. But unfortunately, I am
every time I'm wondering that why there is not any single Dalit in the Politburo of the Communist Party. There is no members are coming. So likewise, the politics is always addressing this Dalit issue when they wanted these issues. Otherwise, no. It's like the situations. If the situation wanted the Dalit for the political mileage of these parties, then they use it. Otherwise, it is not. There is not an independent Dalit politics is there. It is not happened here. Some movements are happening, but it is not coming up in a, as like in the Tamil Nadu or any other state, it is not coming up there. இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் இது கொஞ்சம் கனெக்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சொன்னால் இப்போ நீதி கட்சி அண்ட் டிராவிடன் மூமெண்ட் இருந்ததுன்னு சொன்னால், ஆனால் நீதி கட்சி டிராவிடன் மூமெண்ட் இருந்த அதே சமயத்தில் இங்கே தலித்துகள் வந்து தங்களுடைய அரசியல் தளங்களில் மிக பலமாக இருந்தார்கள். அதுதான் வந்து என்னை போன்றவர்களில் வந்து இங்கே மெயின் ஸ்ட்ரீம் நோக்கி நகர்த்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் அயோத்தாசர் பண்டிதர் இருந்தார், அண்ட் அந்த டைமில் வந்து எம்சி ராஜா இருந்தார், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இருந்தாங்க, அப்புறம் அம்பேத்கர் ஃபெடரேஷன் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபெடரேஷன் வந்து இங்கே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது, குறிப்பாக வட மாவட்டங்கள் வந்து பயங்கரமாக இருந்தது, அன்னை மீனம்மாள் வந்து இருந்தாங்க, நிறைய பேரை வந்து அப்படி சொல்லலாம். அப்போ இந்திய சுதந்திர போராட்டம் காலகட்டத்துக்கு முன்னாடி நீதி கட்சி எவ்வளோ வலுவாக இருந்ததோ, நீதி கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு அங்கே வந்து தலித் பிரதிநிதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டை வந்து இங்கே வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த டிஃப்ரெண்ட் வாய்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது, அவங்களுடைய ஒர்க் ஆஃப் வேல்யூ நம்ம பார்க்குறப்ப நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். தந்தை சிவராஜ் வந்து ஃபெடரேஷன் கட்சி மூலமாக வெற்றி பெற்று சென்னை மேயராக இருந்தார், சென்னை மாகாணத்துக்கு மேயராக இருந்தார். ரொம்ப சாதாரண விஷயம் வந்து இங்கே ரொம்ப நம்ம வந்து சொல்லிட முடியாது. இப்போ வந்து இதனால தான் இப்படி இருக்குன்ற, இங்கே வந்து தலித்துகள் தங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு பங்கெடுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சாலிடாக இருந்தது இங்கே தமிழ் நிலத்தில். அந்த சாலிடான அந்த வேல்யூ கூட என்ன மாதிரியான ஆட்களை மெயின் ஸ்ட்ரீம் நோக்கி நகர்த்தி வந்ததுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஏன்னா நான் இருப்பது வந்து திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வேற ஒரு ஐடியாலஜி இருக்குது. இங்கே வந்து அம்பேத்கர் மூமெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு திருவள்ளூர் மாவட்டங்களில். இப்போ இவன் அரக்கோணம் இந்த மாதிரியான பகுதியில், குறிப்பாக காஞ்சிபுரம், வேலூர் மாவட்டங்களில் தனித்தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்ற நிறைய எம்எல்ஏக்களை வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஃபெடரேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்திய குடியரசுக் கட்சி வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதற்கு பிறகு வந்து நிறைய கட்சிகள் வந்தது. வைப்பா இருந்தார், தந்தை இவர் இருந்தார், இளைய பெருமாள் இருந்தார், இளைய பெரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டு அவர் கட்சியில் அவங்கள சேர்த்துக்கிட்டு இந்திய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார் ஐயா இளைய பெருமாள்லேருந்து. ரொம்ப சாதாரண விஷயம் வந்து இங்கே வந்து அப்படி சாதாரணமாக இங்கே நடக்கலை அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே எப்படி இங்கே திராவிடன் மூமெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததோ அதே அளவுக்கு வந்து இங்கே வந்து மிக முக்கியமாக தலித் மூமெண்ட் இருந்தது. குறிப்பாக ஆதி திராவிட மகாஜன சபைன்னு சொல்லிட்டு மிக பழமை காலங்கள்லேயே வந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு வேலைப்பாட்டின் திட்டத்தின் அடிப்படையில் நான்லாம் இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் ரொம்ப நம்புகிறேன். ஆக்சுவலி ஒன்லி த ரிசர்வேஷன் 41 ஜெனரல் சீட் டிடன்ட் கிவ் ப்ராப்பர்லி, ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், சம் அதர் ஸ்மால் பார்ட்டிஸ் தில் கிவ், யா சார், நோ ஒன்லி ரிசர்வேஷன், யூ கேன் நாட் பை ஓப்பன் கேட்டகரி. So I want to clarify, I made a mistake by not finishing my question. Less one of issue enna, like Ranjithana said, it was not just Justice Party, it was not like the role of Ayodhyadasar Panditar in the cultural movement is inevitable, and there is a huge lineup of it. The reason it didn't come to mainstream is because of the ruling class erasure of these things. So now it's important to, and I think it's very relevant that Ranjithana made this now very clearly. We have to credit what has happened in terms of the Dalit movement, the federation and everything at the same time as a justice party. So adu yena kurippa solrana vera or sikala marira kudadina na keka na adu keka vanda and question mudikla. So yarum adu vimarsikka venda. Okay, also to Dr. Biju, just one more question. Malayalam cinema to audience outside the state of Kerala, it's in itself, it's paced very slow. For we feel generally like the super hit irukra padame amma paakumbod it feels slow for us. In Malayalam cinema industry, you are art house filmmaker. In that industry, you are art house filmmaker. What keeps you going? Because like I go and
research about you, like some two of your films I've already watched, like even before any of this panel was. The other films I've, but the thing is, when I see what keeps you going, because already Malayalam film, like let's say Kadal the core, if it comes to like with such a superstar, if it goes to another state, let's say it goes to UP, it will probably not do well at all. But that is mainstream. But you are an art house, like name of the film, which floods and they have to migrate. I forgot the name. Yeah. Velmaram is like, the pace is very slow. And how do you believe that you will have an audience, and like apart from, how do you think it will expand? Or do you see a change in the expansion of art house industry? Because it needs a lot of courage to do that. I don't know, I see your entire filmography, film after film, you've gotten stronger. And that is very difficult, I think, because like in a space like that. So how do you deal with it? Like what keeps you going? Actually in Kerala, even in the mainstream films, as you said, it is not a, it's a very biggest pace. They are keeping it realistic. Many films, it's realistic, and it's a little bit slow pace, even in the mainstream films, because that I think we have a good film festival culture in Kerala. We watched a lot of films, especially if we think about the Nuri Bilge Ceylan. We have watched the 3-hour movie. It's a very slow pace, like the Once Upon a Time in Anatolia or something. So we are watched fully in the festivals. The whole crowd is watching these films. Even if it is 3-hour or 4-hour, never mind. It's a very slow pace there, because this artistic culture is there for the watching a film. Film watching with an artistic culture is always there, because our film festival is now running in 28 years. So there is all the new generation, the new people, the new students. Everyone is coming to watch these films in every year in December in festival. There is more than around 18,000 people are coming to watch the films. In 60% is the new people. So almost all the filmmakers in Kerala, they are grown with the film festival. They are watching these film festivals. So they have a sensibility of these films. They have influenced by the world film masters like this. So obviously their films are it has a little bit influenced from these masters. So when they are trying to landed into a commercial films also, they can't able to do a very bigger the pace. So they will keep a little bit realistic element in the film. I think that may be the difference. This we are keeping the realistic elements. For the art house films, it's okay. So we are not bothering about this wide audience. So we have not any responsibility, or we have not any we are not bound to interest all the people. So we are we think that for our movie, the same people who wanted to watch this type of movies, who are wanted to they can connect with these movies, are only coming. So for the art house films, it's okay. We have not doing so much compromising. We can fix the pace. Whatever is the pace, we can fix it. So that will be resonate with the old world. So when we are screening in the other film festivals outside India, they can understand the pace. They are patient to watch these films. So they are patient to listening this silence, because in there is a lot of silence are there in film. There is a lot of sounds are there, not the music. Some films there is no music is using, so they are used with it for commercial films. But it is always a little bit different. But still, the filmmakers who grown up with the film festival, they have this realistic approach. They are doing in their films also. So that's why maybe the all these commercial films also have a slow pace. அடுத்த கேள்வி ஜெயித்தோழர். மாஸ்குலினிட்டின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு சொல்கிறோம்.
இப்போது அனிமல் மாதிரி ஒரு படம் ஓடுது, அப்புறம் அனிமல் பார்க்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. இப்போது இப்போ மட்டும் இது இல்லை, எப்போவுமே ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கிற படமாக இருக்குது, ஒரு பிக் ஸ்டார் நடிக்கிற படமாக இருக்குன்னா இன்னவிட்டபிளாக ஆக்ஷன் பிளாக்கு, ஆக்ஷன் பிளாக் அப்படின்றது ஒரு சப்ஜானராகவே ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு ஹீரோவை காட்ட முடியாது. அப்போ அந்த மேட்சோவாக இருக்கணும், அவன் தான் ஆண், ஆண் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி முரட்டுத்தனம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் அவன் டாக்ஸிக்காக ஒரு பொண்ணுக்கிட்ட, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாலும் அது ஆணுக்கே உரிய ஒரு யூனிக்னஸ், அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி படங்கள் தான் இருக்கு. இதுலேருந்து மாறுபட்டு தலித் சினிமா வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு சினிமாவாக வந்து வேற மாதிரி காட்டுது. என் ஹீரோ வந்து இன்ட்ரடக்ஷனுக்காக நான் அவனுக்கு ஃபைட் வைக்க மாட்டேன், என் ஹீரோ அவன் சுயமரியாதை எப்போ பங்கப்படுதோ அப்போ தான் திரும்பி அடிப்பான், என் ஹீரோ அவனோட உரிமைகளுக்காக எந்திரிச்சு நிற்க தான் அவன் சண்டை போடுவான், அவன் சண்டை செய்கிறது வந்து கெத்து காட்டுறதுக்கு இல்லை, அவன் சண்டை செய்கிறது அவனோட உரிமைகளுக்காக அப்படின்ற ஒரு இது உருவாகுது. ஆனால் இப்படி இருந்தாலும் இப்போ சார்பட்டா போகிற மாதிரி ஒரு பாக்ஸிங் படம், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம், ப்ளூ ஸ்டார் ஒரு கிரிக்கெட் படம், அது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். ஆனால் இந்த ஸ்போர்ட் சாய்ஸ் ஆஃப் இந்த விஷயம், இந்த களம், களத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் இதுவும் ஒரு மாஸ்குலினான விஷயமாக தானே இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு பானை பண்ணுறவரையோ ஒரு நெசவு பண்ணுறோ அவங்கள்ட்ட போகும்போது எனக்கு சீன் ஆப்ஷன்ஸோ எனக்கு ஒரு அந்த களம் ஒரு அதிரடியான களமாக இல்லை. அப்போது நம்ம திரும்ப நம்ம வேற ஒரு மாஸ்குலினிட்ட மாட்டிகிட்டு இருக்கோமா, இல்லை வந்து வேறு தீம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா? ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த பிக் ஸ்டார்ஸோட படங்களோட ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்டில் வாகனமாக பயன்படுத்தி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அது எப்போ பிரேக் ஆகும் தலித் சினிமாவில்? அது ஆக்சுவலாக பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் படத்தில் வந்து அந்த மூணு பால் மேட்ச்னு ஒன்று இருக்கும், அதோட பயங்கர இன்டென்ஸ் என்னென்னா ஒரு தலித்தோட உடைமைகளை வந்து காலி பண்ணுறப்போ, அவன் ஒன்றுமே இல்லாத ஆக்கிறப்போ அவன் எப்படி ஏஞ்சி வரான்றது தான் அந்த சீனோட ரொம்ப இன்டென்ஸ். அவன் பேட் ஓடியும் அவன் உடைக்கிறது வந்து ஒரு ஆதிக்க சமூகம் வந்து அவனோட உடைமைகளை காலி பண்ணுறப்போ அவன் எப்படி மறுபடியும் ஏஞ்சி வரான்றது தான் நான், அதுதான் அதோட இன்டென்ஸ், அதுதான் அந்த இன்டென்ஸோடு தான் நான் அந்த காட்சியை எழுதினேன். அவன் எப்படி இருந்தாலும் ஆடுவான், அவனுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு போதும் அவன், அதுதான் நான் அதே மாதிரி தான் ஒரு ஒரு சீனுமே இந்த நம்ம நடக்கிற ஒரு பிரச்சனையை அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு சீனுமே வந்து அந்த கிரிக்கெட் மேலே போட்டேன். அப்படி மாற்றினேன் நான், அது அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் திரும்பி அவனை அடித்து அந்த இடத்துல சண்டை போட்டு அடிக்க வச்சுருக்கலாம் நான் மேபி, ஆனால் நான் அது பண்ணாமல் அவன் ஒரே ஒரு ஒரு கொம்பு எடுத்துன்னு அவன் வந்து போய் அடிக்கலாம் வாடா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றது இல்லை. அங்கே அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை பேசியிருப்பான், அதுக்கான எல்லா பழிவாங்கலுமாக தான் அது இருக்கும். ஒரு நான் அதுதான் அதை நான் சுற்றி நடக்கிறது தான் என் மைண்டுக்குள்ளே போது, நான் அந்த கதைக்குள்ளே நான் அந்த இடத்த அப்படி க்ரியேட் பண்ணுறேன். நான் அப்படி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல அப்படி தான் நான் அந்த காட்சி ஒர்க் பண்ணேன். அது மாதிரி தான் சின்ன சின்ன காட்சியுமே நான் அப்படி தான் ஒரு இந்த இதோட பிரதிபலிப்பை இந்த கதையின் மூலமாக எப்படி நான் வெளிப்படுத்தலான்னு தான் நான் யோசித்தேன். ஆக்சுவலாக அப்படி தான் நான் அதை ஒர்க் பண்ணேன். இதை ஒட்டி தான் தலித் மாஸ்குலினிட்டி அப்படின்றது வந்து இங்கே சப்டெக்ஸ்டாக வேறு மாதிரிலாம் போயிடுச்சு. தலித் மாஸ்குலினிட்டி வந்து ஆண், அது பெண்களை எப்படி வசியப்படுத்துதல், எப்படி தன்னுடைய அதாவது ஆண் திமிரை காட்டி பெண்களை வந்து எப்படி கவருதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரைட்டப்பே வந்தது. அதை பற்றி நிறைய டிஸ்கஷனும் போச்சு. ஆனால் இன்னொரு என்ன விஷயம்னா, இப்போ தான் படம் எடுக்கவே வந்துருக்குறோம், அதுக்குள்ளேயே நீ இப்படி எடுக்காத அப்படி எடுக்காத அந்த மாதிரி யோசிக்காத இப்படியே எவ்வளோ ப்ரெஷரை தான் தாங்குறது சமூகம், ஆல்ரெடி எங்களுக்கு பெரிய ப்ரெஷர் குத்து வச்சிருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக யோசித்து படம் எடுப்போம். ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது தலித் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட, டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்களோட திரைப்படங்களில் இது எதுக்கு வன்முறை தேவை, ஏன் வந்து இந்த மாதிரியான காட்சிகள் வந்து வைக்கிறோம் அப்படின்ற பொறுப்போடு தான் அவங்க வந்து செயல்படணும் அப்படின்றது வந்து எங்களோட விருப்பம். நம்ம அப்படி தான் அதை பண்ணிட்டுருக்குறோம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இருக்கிறப்ப சில லிமிட்டேஷன்ஸ் நமக்கு இருக்குது, சில காம்ப்ரமைஸ் இருக்குது. அந்த காம்ப்ரமைஸோடு தான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க எப்படி வந்து நம்ம கொள்கை சார்ந்து இயங்குறோமோ அதே மாதிரி சந்தை வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இது சக்ஸஸ் ஆகலைன்னா இதுக்கான வேல்யூ வந்து நமக்கு வந்து நம்மளால் வந்து இது ரீடைன் பண்ண முடியாது அப்படின்ற சிக்கலும் இருக்குது. ஸோ அந்த பயத்தோடு தான் இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த வன்முறை காட்சிகளும் இங்கே இருக்கிற ஸ்டீரியோடைபிக்கான ஒரு சினிமா ஒரு கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த கிராஃப்ட்லேருந்து மெல்ல விலகி போகிற ஒரு சின்ன ஒரு சன்னமான ஒரு ஏரியா ஓப்பனாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய பொறுப்பு நிச்சயமாக வரும் தலைமுறைகளுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி அவ்வளோ நம்ம போட்டு ப்ரெஷர் பண்ண வேணாம் இப்போ. ஆக்சுவலி
இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கடந்த 10 வருஷத்தில் நம்ம ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது தலித் லைஃப்பை வந்து டிக்னிஃபை பண்ணியிருக்கோம். அதை இதுக்கு மேலே கேரிகேச்சர் பண்ணி காட்ட முடியாது, அதை வந்து கேலி செய்ய முடியாது, அதுக்கான மரியாதையை கொடுத்துருக்கோம், உண்மையை எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போது ஒரு காஸ்டிஸ்டாக எதையும் பேச முடியாது, ஒரு சாதி வெறியோடு ஒரு வசனத்தை வைக்க முடியாது, அந்த ப்ரெஷரை ஏற்படுத்திட்டோம். ஆனால் இப்போது பாலினம் ஜெண்டர் அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது இதை சொல்லிவிட்டு நான் கடந்து போயிட முடியாது காஸ்டிஸ்டாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, ஆனால் இந்த பொண்ணை கலாய்ச்சிட்டு நான் கடந்து போயிடலாம். அதை நிறுத்துறதுக்கு தலித் மூமெண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரெஷரை தான் கொடுத்துருக்கா, நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமா, இல்லைன்னா ஜெண்டரை டீல் பண்ணுறதுக்கு ஒரு 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 வந்து ஒரு உருவக்கேலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு வந்து பெண்கள் மேலே இருக்கிற இதுவாக இருக்கட்டும், இதை டீல் பண்ணுறதுக்கு நம்மளோட போதாமைகள் தலித் மூமெண்ட்டில் தலித் சினிமாவில் என்னவாக இருக்கு, யார் வேணால் சொல்லுங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டு தான். இப்போ வந்து இதில் வந்து தலித் நான் தலித் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம பார்க்குறப்போ தலித் பெண்களுக்கு என்ன மாதிரியான வகையான இன்னல்கள் நடக்குது, நான் தலித்துக்கு என்ன நடக்குது அப்படின்றது இதுலேயும் கூட நம்ம பிரிச்சுக்கலாம். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த படம் ரைட்டிங் வித் ஃபயர் ஆரம்பிக்கிறப்போ வந்து தலித் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த சமூகத்தில் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து அவங்க வந்து அதை பேசியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. எனக்கு என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு நான் சொல்கிறேன். தலித் லைஃப் அப்படின்றதே வந்து என்னென்னா இங்கே இருக்கிற இயல்பாக இருக்கிற அடக்குமுறைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை தான் அது. இங்கே இருக்கிற அடக்குமுறைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. இப்போ அந்த அடக்குமுறை அப்படின்றது பல தளங்கள் இருக்குது, நாட் ஓன்லி வந்து காஸ்ட் மட்டும் கிடையாது, இங்கே வர்க்க ரீதியாக இருக்குது, அப்புறம் வந்து விமன் ரைட்ஸில் இருக்குது, குடும்ப வன்முறை இருக்குது, பாலின ரீதியாக இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து சமூகத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ணி ஆக வேண்டிய தேவை இருக்குது நமக்கு. அது வந்து டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே கற்றுக்கணும், நம்முடைய படங்களில் வந்து அது வந்து கரெக்டாக புரிஞ்சு இருக்கணும். எனக்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நான் படம் எடுக்கிறப்பவே நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு எதெல்லாம் வந்து தேவையில்லையே அதெல்லாம் நான் என் படத்தில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக வச்சுட்டேன். அது வந்து ஒரு கலரை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது, உடல் ஊனத்தை விட்டு கிண்டல் பண்ணக்கூடாது, பெண்களை வந்து ரொம்ப மலினமாக காட்சிப்படுத்தக்கூடாது, பெண்களை ஒரு போக பொருளாக காட்டக்கூடாது, வெறும் செக்ஷுவலாக இருக்கிற மாதிரி வந்து பெண்களை காட்டக்கூடாது. அப்புறம் பெண்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டியை வந்து கிரியேட் பண்ணோம். என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தை, என்னுடைய அக்கா, என் தங்கச்சி, நம்ம எப்படி பார்ப்போமோ வந்து அந்த பார்வையோடு வந்து அவங்கள வந்து பயன்படுத்தணும், அவங்களோட வாய்ஸ் வந்து பயங்கரமான ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்ப நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இதெல்லாம் நான் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டில் வந்து டெஃபினட்டாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிட்டேன். ஆனால் இதை மீறி ஒரு ஆணாக இருக்கிறப்போ என்னை மீறி சில காட்சிகள் வந்து இங்கே வருது. அதை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கே வந்து நான் ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே போக வேண்டியது இருக்குது. அதுதான் வந்து இப்போ நட்சத்திரம் நகரில் கூட ஒரு டயலாக் வச்சுருப்பேன். இப்போ திடீர்னு ஒரு புத்தகத்தை படிச்சிட்டாலோ இல்லை வந்து ஒரு சோசியல் விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டாலோ அன்றைக்கே நீ வந்து புரட்சியாளனா மாறிட முடியாது. இங்கே வந்து இந்த மனோபாவம் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக நீ இருக்கணும்னா நீ வந்து இருப்பை தக்க வச்சுக்கணும்னா நீ எனக்குமே வந்து டெய்லி வந்து உன்னை வந்து ரொம்ப கான்சியஸோடு இது எல்லாத்தையும் அணுக வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த சமூகம் ரொம்ப அன்கான்சியஸாக ரொம்ப கான்சியஸாக வந்து அன்கான்சியஸாக மாற்றி ரொம்ப என்ன சொல்கிறது அடக்குமுறையை ஒரு ப்ராக்டிஸ் ஒரு லைஃப் ப்ராக்டிஸாக மாற்றிச்சு. அப்போ அந்த லைஃப் ப்ராக்டிஸ்லேருந்து நம்ம வெளியே வர்றதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. நிறைய என் பொண்ணு எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குது. என் ஒய்ஃப் அனிதா வந்து பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ரொம்ப சாதாரணமாக தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதுல கூட எனக்கு வந்து சொல்லிக்கொடியா நீ போய் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்கும் சிம்பிளாக. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபேமிலியில், வீட்டில், ஒரு சமைக்கிற இடத்துல, பரிமாற இடத்துல, தட்டு கழுவுற இடத்துல, உன் தட்டை என் தட்டை நானே கழுவுகிறதுன்றது வந்து ஒரு ப்ராக்டிஸு. நான் சாப்பிட்டு எத்தனை பேர் நம்ம தட்டை வந்து நம்ம அம்மாவோ இல்லை நம்ம ஒய்ஃபோ நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுக்குறோம் அவங்க கழுவணும்னு சொல்கிறது இருக்குதுல்ல, இதை கூட நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நம்ம தட்டை நம்மளே கழுவணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து கரெக்ட் பண்ணி இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இது ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தான் அது. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பட் தலித் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப 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 அவசியமானது, முக்கியமானது. நீ ஒரு அடக்குமுறையை எதிர்த்து நீ பேசுகிறன்னா நீ எந்த வகையிலும் இன்னொரு அடக்குமுறைக்கு வந்து ஆதரவாகவோ அது வந்து நீ பாசிட்டிவாகவோ சொல்கிற இடத்துல நீ இருக்கவே கூடாது. இன்னொரு அடக்குமுறைக்கு நீ ஆதரவாக இருந்தனாவே அங்கே நீ ஒரு ஃபெயிலியர் தான், நீ வந்து யுனாடா தலித் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா. அடிப்படையில் இந்த கல்ச்சர் என்பதே, தலித் கல்ச்சர் என்பதே அடக்குமுறைக்கு எதிரானது. இதுதான் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். I am totally agree with that because I earlier also said that what we are showing in the screen, that is actually what we are. So if we are showing very anti-women elements, anti-Dalit elements, anti-social elements, then some elements is in the mind of the filmmaker also.
So in our film industry, there is a lot of films are happening with the vulgar dialogues, the double meaning dialogues. That's an inevitable element for the films in up to two or three years back. There is the mandatory element is that the double meaning dialogues and the anti Dalit elements, anti black elements, the comedies which is the body shaming. Everyone is happening in the mainstream movies. Yes. We are considering this as a casual. These filmmakers also considering this is it's just a casual. Then they have some problem. If they are thinking that this is a casual, then they have some problem. That's my point. We are writing our story with our passion and our political and our with our whole identity. So if you are writing the dialogue something like that, then your identity is just like that. So we can't deny that. So that's the most important. This gen also this gender equality. There is one more thing I need to add. This gender equality is actually like this Dalit representation. We are not achieving this gender equality also in this film, because when we are asking to name few women directors in India, how many names we can point out? That is very, very low. In Malayalam, if we are asking, it's just like 5 or 6, maximum 5 or 6. I don't know what is in Tamil Nadu also. But it is common. Why these the women are not coming to coming as a director or a chief technical aspect rather than the heroine or the actress? We have not so much women directors, we have not so much women script writers, women cinematographers, women editors, then all this technical side we have less people. So this also we need to address, why there is a barrier to coming the Dalit people and the women to coming into the industry as a chief technician or director. Something is there, so we need to change this also. That's also an important thing. Last question, Ranjithanna Jaitholu Yarvana answer panla. Dr. Biju oda padangal, the entire filmography paatha soolaliyal environment இதுக்கும் உழைக்கிற மனுஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத ஹி ஹாஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பயங்கரமாக. நிறைய படங்கள் அப்படி இருக்கு, பொல்யூஷனாக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்ச், இதோட சேர்ந்து கிளாஸ் காஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி அவங்க கிட்ட நம்ம கேட்டோமோ, ஏன் எப்படி தலித் சினிமா அங்கே அவ்வளோ பெருசாக வளரலையோ, அந்த மாதிரி இங்கே இந்த இப்போ என்விரான்மெண்டல் ஃபெமினிசம் மாதிரி என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ், அதாவது ஏசி நான் போட்டால் வெளியில் போகிற இது வந்து ஏற்கனவே சூடாக இருக்கிறவனோட வீட்டு இன்னும் சூடாகுது, அப்போ அது என்விரான்மெண்டல் இன்ஜஸ்டின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கும் கிளாஸ் காஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண அளவுக்கு தமிழில் எப்போ தலித் சினிமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகுது, அது எங்கேன்னு நம்ம தொடங்கணும்னு நினைக்கிறீங்க? சார் நேற்று ஃபோன் பண்ணார் சந்திர சார், எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் என் ஓவிய ஆசிரியர். என்ன சொன்னார்னா, யோ நம்ம கதைங்க வேணா சும்மா இது மாதிரி சண்டை போட்டுக்கிறதோ இல்லை வந்து யாராவது நம்ம ஒடுக்கிறது அதை பற்றி மட்டுமையாக நம்ம பேசணும், நம்ம வந்து குளோபல் வார்மிங் பற்றி நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டார். எனக்கு அதுதான், ஏன்னா கதைகள் கதை சூழல்கள் நம்ம எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன கதை வளம் இருக்குது, அந்த இந்த கதைகள் ஏன் வந்து திரும்ப இப்போ தலித் லைஃப்னோடனே நம்ம எல்லாமே எந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோடைபிக்கில் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயமோ எனக்கு வந்து வந்துருச்சு. அப்போ மற்ற இஷ்யூ நமக்கு இல்லையா, இப்போ காலநிலை இஷ்யூ வந்து நமக்கு இல்லையா, இங்கே வர்க்க ரீதியான போராட்டம் பிரச்சனை வந்து நமக்கு வந்து இல்லையா, இல்லை இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பணமதிப்பு இழப்பு அதில் வந்து நம்ம வந்து பாதிக்கப்படலையா, அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்றிலே பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, குடும்ப உறவு பற்றி பேசலாம், லைக் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் பேஸ்டான பிரச்சனைகள் பேசலாம். இப்போ தலித்துகளுடைய நகர வாழ்க்கையை பற்றி நம்ம பேசலாம், எக்கச்சக்கமான பிளாட்ஸ் வந்து இருக்கிறப்போ திரும்பவும் தலித் லைஃப்
லைஃப் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்குமோ அப்படின்ற பயம் இருக்குது. ஏன்னா நான் இயக்குனராக இருக்கிற அதே சமயத்தில் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப எனக்கு என்னை தேடி நிறைய கதைகள் வருது, நான் நிறைய படிக்கிறேன் அண்ட் படமும் பார்க்குறேன். ஸோ ரெண்டுமே இப்போ முடித்த படங்களை என்கிட்ட காட்டுறாங்க, குறிப்பாக வந்து தலித் லைஃப்பை ஒட்டி இருக்கிற படங்களை வந்து என்கிட்ட வந்து காட்டுறாங்க. அண்டு ஸ்கிரிப்டும் வந்து நான் நிறைய படிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, திருப்பி 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 ஒரே கதையை பல டிரெக்ஷனில் பல பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்டு கதாநாயகன் உட்பட கதாநாயகன் எல்லாருமே வந்து தத்துவமாக டைலாக் பேசிட்டு இதே தான் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுட்டு நம்ம ஏதோ தப்பாக ட்ரெயின் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி மாறிச்சு எனக்கு. லைக் வந்து சினிமான்ற கரெக்டான டூலில் ஒரு ஆர்ட்டை வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் சரியாக புரிஞ்சிக்கிட்டேன். அதில் தான் என்னுடைய கதைகள் வந்து கொஞ்சம் வேறு வேறு மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் வரப்போ அவங்க வந்து எந்த கதையை தேர்ந்தெடுக்கலாம், ஜானர் தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து இப்போ சோசியல் ட்ராமாவை தவிர சோசியல் ட்ராமா ஆக்ஷனு லவ் இருக்குது ஓகேவா, இதை மீறி அவங்கன்னா ஜான்ராவாக வேறு எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. த்ரில்லர் ஏன் உள்ளே வரல அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஏன் வந்து உள்ளே வரல அப்படின்னு தெரியவில்லை. ஒரு சஸ்பென்ஸு இல்லை வந்து ஒரு பேய் படம் மாதிரி ஒரு இடம், இப்போ கெட் அவுட் தானே அந்த படம் பேர், கெட் அவுட் வந்து பயங்கரமாக இருந்தது. பிளாக்கு ஒரு பிளாக்ஸை வந்து மெஸ்மரைஸ் பண்ணி கூட்டும் போயிட்டு அவனோட பிரெயினை வந்து அவன் வந்து ஆப்ரேட் பண்ணி அவனை வேறு மாதிரி ஃபுல்லாக அடிமையாகவே வச்சுருக்கிறது தான் வந்து அந்த படம். அதோட திங்கிங்கே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான யோசனைக்குள்ள நம்ம எப்போ வந்து நம்முடைய கதைகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அப்போது தலித் லைஃப்ன்றது இங்கே வந்து இந்த சமூக சூழலில் சம்மந்தப்பட்டது தான். இது எப்படியோ வந்து பயங்கர உட்டோப்பியாவாக இங்கே சமூக சூழலில் சிக்கல்கள் இருக்கிற, எப்படி வந்து வர்ண பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இல்லையானா தண்ணி பிரச்சனை இருக்குது, லைக் வந்து இங்கே இருக்கிற பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குது, இந்த குளோபல் வந்து நம்மளை எப்படி முழுங்கிட்டு இருக்குது, குளோபல் வார்மிங் இருக்குது, லைக் வந்து இந்தியா அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நம்ம எவ்வளோ வந்து பேக்வேர்டாக இருக்கிறோம்னு இருக்குது, உலக சந்தை எப்படி நம்மளை வந்து நம்முடைய கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம்மக்கிட்ட வந்து பிடுங்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அதானி அதுலேருந்து எல்லாருமே வந்து நம்முடைய நிலங்களை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான், நம்ம வந்து லேண்ட்லெஸ்ஸாக மாறிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தலித்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஜான்ரா இருக்குது, தயவு செஞ்சு அதை தான் நம்ம வந்து புரிச்சுக்கணும். ஒரே ஜானரில் நம்ம வந்து சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படங்கள், இந்த கதை அமைப்புகள், இந்த காட்சி அமைப்புகள் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து மூவிங் ஃபார்வர்டு வேறு ஒரு தளத்தை நோக்கி நகரணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சொல்கிற ஒரு இந்த ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்குற தேவையே வந்து அதை ஒட்டி தான். என்ன கதைகள் நடந்துகிட்ருக்கு நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம என்ன சினிமா எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சினிமா அப்படின்றது வந்து திரும்பவும் வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய சினிமா தன்மையிலிருந்தே தான் இருக்க போதா, இல்லை ஒரு அசலான மொழியை அசலான வாழ்க்கையை நம்ம வந்து காட்சிப்படுத்த போகிறோமா? ஸோ ஒரு அசலான மொழி அசலான வாழ்க்கை அப்படின்றது வந்து இங்கே வெறுமனே தலித்துகள் தாக்கப்படுறதும் தலித்துகள் வந்து அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புறதும் மட்டும்தானா, இல்லை அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வாழ்க்கை என்ன சொல்கிறது அந்த நுவான்சன்ஸை வந்து எப்போ நம்ம வந்து பேச போகிறோம்? இப்போ இலக்கியங்களில் வந்து இந்த நுவான்சன்ஸ் ரொம்ப இயல்பாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் அந்த மாதிரியான நுவான்சன்ஸை லைஃபை லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங்கை லைஃப்குள்ளே இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து எப்போ பேச போகிறோம், அந்த கதைகளை நோக்கி நம்ம வந்து எப்போ நகர போகிறோம், இப்போ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த கதைகளுக்குள்ளே தான் இப்போ இவர் சொன்ன குளோபல் வார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு நீங்கள் ஏற்றுக்கோங்க, நகரங்களில் குளோபல் வார்மிங் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் யாருன்னா வந்து ஸ்லம் பேஸ்டு மக்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ மற்ற இடங்களில் கூட இப்போ மழை வந்தது, தண்ணி வந்தது, எல்லாத்துலேயும் வடிஞ்சிச்சு. ஆனால் வந்து வட சென்னையிலும் இல்லை வந்து தாழ்வான பகுதிகளில் வசிக்க தலித்துகள் இருக்கிற பகுதிகளில் மேக்ஸிமம் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரமெல்லாம் இருந்திருக்கு. அண்ட் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டது வந்து அந்த மக்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து உழைக்கும் மக்கள் தான் வந்து இந்த வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்க. மற்ற இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்ற மக்களுக்கு வந்து உடனடியாக உதவி கிடைக்குது. எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அண்ட் வந்து அதை ட்வீட் பண்ணுறாங்க. லைக் வந்து மக்கள் உடனே கவர்மெண்ட் போயிட்டு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணது எல்லாமே நடக்குது. ஆனால் வந்து பாதிக்கப்படுற மக்கள் வந்து அவங்கள இயல்பாகவே பாதிக்கப்படுற மக்களுக்கு ஹெல்ப் போய் சேரவே இல்லை. லைக் இந்த மாதிரி வந்து தண்ணியில் மூழ்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கரையோரம் இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்தி எத்தம்பிட்டு பெரும்பாக்கம் கண்ணகி நகரம் போட்டாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு மழையில் அஃபெக்ட் ஆகிறதே அந்த ஊர் தான். முழுக்க வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த கீழே இருக்கிற ஃப்ளோர் எல்லாமே வந்து நிரம்பி பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த பாதிப்புகளை வந்து உள்ளடக்கியது தான் வந்து தலித் லைஃப்னு சொல்கிறேன். ஸோ இந்த அரசாங்கத்தால் சுரண்டப்படுறோம், அப்புறம் இந்த குளோபலால் வந்து நம்ம வந்து சுரண்டப்பட்டிருக்கிறோம், அப்புறம் வந்து இந்த சுரண்டலுக்கு மத்தியில் ஒரு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த வாழ்க்கை என்னென்னா அதில் பல சுவாரஸ்யங்கள் இருக்குது, பல அனுபவங்கள் இருக்குது, பல காதல்கள் இருக்குது, பல நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் அடுக்கடுக்காக நம்ம அடுக்கிட்டே போகலாம். ஸோ அந்த கதைகளை கூர்ந்து தேர்ந்தெடுக்கிற மனநிலையை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். ஸோ தலித் லைஃப்ன்றத இப்போ நான் வந்து நாவல் படிக்க ஆரம்பித்தேன். நாவல் படிக்கிறப்போ வந்து இப்போ தோட்டியின் மகன் படித்தேன்,
தோடின் மகன் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப என்னடா இது இப்படிதான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அப்புறம் உச்சாலியா படிக்கிறேன். சரி நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ பொன்னகரம் ஜி நாகராஜனுடைய ஒரு கதை இருக்குது, அப்புறம் சுந்தரராம சாமியோட ஒரு கதை இருக்குது, அதுக்கப்புறம் புதுமை பித்தனுடைய ஒரு கதை இருக்குது. இது எல்லாமே படிக்கிறப்ப வந்து ஒன்று தலித் லைஃபு, தலித் பெண்கள் வந்து பிரச்சனைனா வந்து பாலியல் ரீதியாக வந்து அவங்க வந்து தன்னுடைய லைஃபை வந்து மாற்றிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே இப்படி ஒரு இடத்துலையே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துகிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம கதை உண்மையிலே அப்படி இல்லையே. அப்போ நாவல்கள் சிறுகதைகள் படிக்கிற முதன்மை கதாபாத்திரமா மாறுது நான் தலித் வந்து தலித்துகளை அணுகிறப்போ, குறிப்பாக தலித் பெண்களை அணுகிறப்போ. அப்போ தலித்துகள் இப்போ மற்றவர்கள் வந்து சினிமாவில் வந்து பார்க்குறப்போ வந்து இவர்கள் என்னவா ஃபஸ்ட்டு வந்து தலித்துகள் எதை முதன்மை கதாபாத்திரம் மாறுறாங்கன்னா காமெடியனாக இருந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து வில்லன்களாக இருந்தாங்க, கபாலிகளாக இருந்தாங்க. ஸோ இப்படியே இருந்துக்கிறப்ப அப்போ வந்து செகண்டரி கேரக்டராக மாறினாங்க. 80களுக்கு அப்புறம் வந்து இரண்டாம் நிலை கதாபாத்திரம்லாம் மாறினாங்க, நிறைய பேர் செத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போராடுவார், அவர் செத்துருவார், அப்புறம் ஹீரோ வந்து போராடிட்டே இருப்பார், கடைசி வரைக்கும் போராடுவார். இல்லைன்னா ஹீரோ என்ன பண்ணுவார்னா தலித் பகுதியில் வசிப்பார், கிளைமேக்ஸில் பார்த்தா அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய இடத்துல பிறந்திருப்பார், அவர் வந்து அந்த இடத்துல வளர்ந்துருப்பார். ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்டே இருந்தது. நடந்துகிட்டே இருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுறோம், இலக்கியங்களில் இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ சினிமாவில் இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகேடா சேரியிலே பிறந்து சேரியிலே வளர்ந்து சேரியிலே இருக்கிறவனை பற்றி ஒரு கதை பண்ணலாம், சரி அவன் கதை கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த தாட்ஸ் இருக்குதுல்ல, இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த தாட்ஸோடு நம்ம நின்றக்கூடாது. ஸோ நான் வந்து சில கதைகளை வந்து உருவாக்கிட்டேன். இப்போ வந்து இப்போ ஜெய்யோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெய்யோட வாய்ஸ்னா வந்து ஊரும் காலனியும் வந்து பிரச்சனையாக இருக்கிறோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம எதிர்க்க வேண்டியதை பண்ணலான்னு சொல்கிற வாய்ஸ்க்கு வந்து பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சது. அண்ட் ரொம்ப முக்கியமான வாய்ஸ் அது. ஸோ அந்த இப்போ இரண்டாம் உலகப்பரின் குண்டு அதீனோட வாய்ஸ் ரொம்ப பயங்கரமானது. ஒரு தலித் லைஃபை வந்து பேசிட்டு அப்படியே வந்து உலகத்தில் இருக்கிற போருக்கு எதிரான ஒரு வாய்ஸு இந்திய சினிமாவில் ரொம்ப வெளிப்படையாக பயங்கர ஸ்ட்ராங்காக பேசின ஒரு படம் அது. அப்புறம் வந்து ரைட்டர் படம் வந்து என்னென்னா காவல்துறையில் நடக்கிற ஒரு அநியாயத்தை அட்டுழித்த இயல்பான மனிதர்கள் மாட்டிக்கினா அவங்க எப்படி வந்து பாதிக்கப்படுவாங்கன்றது வந்து பேசினது. அப்புறம் வந்து இவனுடைய பரியரும் பெருமாள் வந்து ஒரு படிக்க போகிற பையன், தலித் பையன், ஒரு படி இன்ஸ்டிடியூஷன் லெவலில் நடக்கிற பெரிய ப்ராப்ளத்தை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பேசிச்சு. இப்போது அண்ணன் ஜேபின்னு ஒரு படம் எடுத்தார், ஆனால் வந்து ரொம்ப இயல்பு நிலையில் இருக்கிற ஒரு அம்மாவுடைய மனப்பிழவு நோயினால் அந்த சமூகம் எப்படி பாதி அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கதையை வந்து உருவாக்குது. அண்ட் சேத்துமானில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் இந்த ஜாதி பிடியிலேருந்து விலகணும்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து அவர் படுற கஷ்டம் தான் வாழ்ந்த வாழ்க்கையை அந்த பையன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கதையை வந்து சொல்லிச்சு. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கதைகள் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கதைகளை நோக்கி நம்ம வந்து நகரணும். அண்ட் வந்து இந்த லைஃப்பில் நம்ம சொல்லப்படாத கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த கதைகளை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துட்டு போகணும். அண்ட் இதோடு சேர்ந்து கிராஃப்டை வந்து நம்ம பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சினிமான்றது வந்து அடிப்படையில் பக்கா டிரெக்டர் மீடியம். அதில் வந்து யாருனாலும் கதை சொல்லலாம், யாருனாலும் வந்து எதுனாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு டிரெக்டர் வந்து எப்படி இந்த கதையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாரு, ஒரு டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குது, அவர் விஷுவலாக இந்த படத்தை எப்படி வந்து ரீப்ரசன்ட் பண்ண போகிறாரு, ஒரு க்ளோஸ்அப்பை அவர் எப்படி வந்து வைக்க போகிறாரு, ஒரு க்ளோஸ்அப்பை ஒரு பொண்ணோட க்ளோஸ்அப்பை அவர் வந்து எப்படி காட்டப்படுறாரு, ஒரு பையனோட க்ளோஸ்அப்பை எப்படி காட்டப்படுறாரு, ஒரு ஒய்டை வந்து ஒரு நிலத்தோடைய ஒரு அகலத்தை எப்படி தன்னுடைய கேமராவில் வந்து காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இது வந்து எழுத்துலேருந்து டிரெக்டர், அதாவது ஒரு இயக்குனர் வந்து ஒரு எழுத்து அரசியல் பேசிருப்பாரோ அதை விட பயங்கரமா கிராஃப்ட் இருக்கும். நல்லா மிரண்டுட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. அந்த படத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கை காலெல்லாம், அந்த படம் முடிஞ்சு வெளியே வர எனக்கு கை காலெல்லாம் ஒதுருது. எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு இயல்பை இப்படி படம் பிடிக்க முடியும், ஒரு இயல்பை. முரளி சார் அடிக்கடி சொல்லிட்டுருப்பாரு, எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னா இயல்பானதுன்னு வரு, எளிமையானது. என்னுடைய கேமராமேன் சொல்ல ரொம்ப எளிமையாக இருக்குல்ல, அந்த எளிமையை படம் பிடிக்கிறதும் எழுதுறதும் எளிமையை காட்சிப்படுத்துறதும் தான் ரொம்ப ரொம்ப சவாலானதுன்னு சொல்கிறார். அந்த சவாலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கிராஃப்ட் ரொம்ப 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 முக்கியம். கிராஃப்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. கிராஃப்ட்னு ஆங்கில வார்த்தையை சொல்லணும்னால நீங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிடக்கூடாது, ரொம்ப இயல்பானது. அந்த இயல்பு என்னென்னா உங்கள் கண் வழியாக இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ, உங்கள் கண் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பதா, அந்த உலகத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அந்த டூல்ஸை சரியாக புரிஞ்சுக்கணும், அந்த கலரை சரியாக உள்ளே கொண்டு வரணும், அந்த லைட்டிங், அந்த கேரக்டரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டேஜ் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் இருக்கிற பேலன்சிங் இருக்குல்ல, ஒரு ஃப்ரேமோட பேலன்சிங் இருக்குல்ல, அந்த பேலன்சிங்கை நீங்கள் கரெக்டாக
கண்டுபிடிக்கணும். ஒரு இந்த நீ ஒரு ஃப்ரேம் வச்சேன்னா இது எங்கே இருக்கணும், இவன் எங்கே உட்காந்துக்கணும், இவன் நான் எங்கே உட்காந்துக்கணும், இந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் நடக்கணும், எங்கே நின்று பேசணும், அந்த காட்சியோட தன்மையை ஒன்று ஒரு சீன் இருக்குது, ஒரு சீனை வந்து நீங்கள் படிச்சுட்டு அந்த சீன் உங்களுக்குள்ளே என்ன பாதிப்பு உண்டாக்குது, அந்த பாதிப்பு தான் ஃபஸ்ட்டு, அந்த பாதிப்பு தான் அந்த சீன் வந்து உருவாக்கணும். ஸோ அந்த பாதிப்பை உருவாக்குவதற்கு என்ன நம்ம வந்து எப்படி இதை ஷூட் பண்ணலாம், என்ன மாதிரியான லைட்டில் வந்து இது இருக்கலாம், ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. ஸோ அந்த கிராஃப்ட்டை நீங்கள் வந்து கற்றுக்கணும். இப்போ கூட நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, நம்மளை திட்டி கூட படம் எடுக்கிறாங்க, ஆனால் கிராஃப்ட் வைஸ் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அது நம்மளால் அது வந்து ஒரு படமாக கூட என்ன பண்ணுறது, ஒரு படமாக கூட ஏற்றுக்க முடியாது, அது படமே கிடையாது. நீ சினிமான்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, சிம்பிள். அது சினிமான்றது என்ன, அது சினிமா வந்து நீ சும்மா யாருனாலும் வந்து எடுத்துட முடியலாம் கிடையாது, யாருனாலும் எடுக்கலாம், ஆனால் இந்த கிராஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறதுல அது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த கிராஃப்டை நீ கற்றுக்கிட்டு உன்னுடைய கதையை வந்து உன்னுடைய கதை மாந்திரங்களில் அந்த கிராஃப்டில் அப்படி உழவு விட்டு அவனை ஒரு ஃப்ரேம் வைக்கணும். நீ ஃப்ரேம் வச்சோன்னா அப்படி வந்து ஸ்பைக்லி வந்து அப்படி அப்படி பார்த்துட்டு நிற்பார்ல, அந்த மாதிரி வந்து இருக்கணும். சும்மா சும்மா ஏதோ படம் எடுக்கிறோம்லாம் எடுத்துடக்கூடாது, அதுதான் என்னுடைய வேண்டுகோளை. சும்மா எல்லாம் வரும் நம்ம ஒரு கதை எழுதலாம், ஓகே கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் எல்லாரும் கதை எழுது ரொம்ப ஈஸின்னு நினச்சினுக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு கதை ஒழுங்காக எழுதணும், அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை எப்படி சினிமாவை மாற்றணுன்றதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும் அடிப்படையில். நான் வந்து ஒரு சினிமா ஸ்டூடெண்ட்டு கிடையாது, நான் கற்றுக்கினது எல்லாமே படங்கள் பார்த்து தான். படங்கள்னால் நம்ம ஊர் படங்கள் கிடையாது, எனக்கு சில மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து நான் இந்த இடத்துல மகேந்திரனை வந்து நான் நினைவு கூறுறேன். அவருடைய திரைப்படங்களில் இருக்கிற சில கருத்துக்களுக்கு நான் எதிரானவன், நான் உண்மையிலே சொல்கிறேன். அவர் காட்சிப்படுத்தின சில கருத்துக்கள், அவர் வச்ச லைஃபுக்கு நான் வந்து எதிரானவன், ஆனால் அவர் அந்த எளிமையை படம் பிடிச்சது இருக்குல்ல, பாலுமகேந்திரா கூட சேர்ந்து லைக் வேறு லெவல். பாலுமகேந்திரான்னு இவங்கெல்லாம் வந்து அந்த கிராஃப்டை வேறு லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப எளிமையாக மாற்றினாங்க. சினிமானா வந்து இவங்க தான் எடுக்க முடியும், அவங்க தான் எடுக்க முடியும் அப்படின்றத உடச்சி பிரேக் பண்ணவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம அந்த சினிமாவை நம்ம புரிஞ்சிக்கணும். சினிமான்றது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் மீடியம், அது வந்து என்னதான் வந்து சந்தைகளால் பின்னப்பட்ட ஒரு உலகமாக இருந்தாலும், சந்தையோட சந்தை தான் பிரதானமாக இருந்தாலுமே, அது முழுக்க முழுக்க ஒரு ஆர்ட் மீடியம். அந்த ஆர்ட் மீடியத்தை நம்ம சரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்ட் மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்டை கற்றுக்கிட்டு நம்ம சொல்கிற கதைகளை பயங்கர ஸ்டாண்டர்டாக சொல்லணும். அவன் நிராகரிக்க முடியாத ஒரு இடத்த பிரச்சனை அம்பேத்கர் அதுதான் சொல்லுவார், எல்லாரையும் இக்னோர் பண்ணுன்னு சொல்லுவார். எல்லா உன்னை நோக்கி வர விமர்சனங்கள் சரியானதை கிடையாது, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணு. ஆனால் நம்ம எங்கே வந்து இருக்கிறோம்னா, நம்ம எழுதுறத நம்ம சொல்கிறத அவன் அக்செப்ட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து நம்முடைய கருத்தை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பல விவாதங்கள் உருவாகலாம், ஆனால் நம்முடைய கருத்தை அவனால் வந்து விளக்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான திரைப்படங்களை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து அப்ளை பண்ணோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாருக்குமான ஒரு எல்லாருக்குமே தனித்தனி இயக்குநர்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ அதை கற்றுக்கொள்வதற்கு இந்த மூன்று நாள் அந்த இது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். Thank you. ஓ ஹலோ, ஒரு சின்ன அப்சர்வேஷன். இந்த தலித் சினிமான்றது ஒரு 60 இயர்ஸாக வந்துட்டே இருக்கு, கனடாவில் வந்திருக்கு, சோமனதுடி வந்திருக்கு, சம்ஸ்காரா வந்திருக்கு, முனால் சேன முருகையான்னு ஒரு படம் எடுத்தார், சத்யஜித்ரே தீன் கன்யான்னு ஒரு படம் எடுத்தார், ஷாம்பென்கள் 8 படம் எடுத்தார் தலித்ஸ் பற்றி. ஸோ இந்த தலித் ஃபிலிம்ஸ் வந்துட்டே இருக்கு, அது பிராமின்ஸ் பண்ண தலித் ஃபிலிம்ஸாக, தலித் பண்ண தலித் ஃபிலிம்ஸாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணோம்னு சொல்கிறேன். சார், நீங்கள் சொன்னீங்க எல்லோரும் நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம், அதை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க உங்கள் ஷூட்டிங்கில், பட் எல்லாருக்கும் நீங்கள் ஒரே சம்பளம் கொடுக்குறீங்களா? அப்போ ரஞ்சித் சார், உங்கள் ட்ரெஸ் நீங்களே தான் வாஷ் பண்ணுறீங்களா? ஜோலி என்ன சார், சரண ஜோலி என்ன சார், ஜோலி என்ன மைக்கு ஃபிலிம் கிரிட்டிக் சாரின் வீட்டில் ஜோலிக்ക് വരുന്ന எல்லாருக்கும் ஒரே சம்பளமானோ கொடுக்கிறது? ஆரம்பில்லை. ஓகே, ஸோ எவரி சாலரி இட் இஸ் டிபெண்ட் ஆன் த ஜோப். ஸோ இப்போ ஒரு ஆக்டருடைய சம்பளம் நமக்கு ஒரு சிலப்போ ஒரு வேறொரு ചെറിയ வேஷம் ചെയ്യുന്ന ஆக்டருக்கு கொடுக்க பற்றில்ல, ஒரு ஆக்டருடைய சம்பளம் நமக்கு ஒரு லைட்டிண்டே டெக்னீஷியன் கொடுக்க பற்றில்ல. இட்ஸ் ஒபியஸ்லி இட்ஸ் லைக் த சொசைட்டி. நம்மளிப்போ ஒரு கலெக்டருடைய சம்பளம் அல்லல்லோ, நமக்கு அதே ஓஃபீஸில் கலெக்டரேக்காள் கூடுதல் நேரம் ஜோலி செய்யுன பார்ட் டைம் சி கிளாஸ் ஃபோர் ஜீவனக்காருக்கு கொடுக்கணும் அதே சம்பளம் அல்லோ நம்ம. ஸோ சாலரி வைஸ் தட் இஸ் நோட் എന്താ നമ്മൾ ഈ പറഞ്ഞതിനകത്തൊരു റിലവൻ്റ് അല്ല എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. ഭക്ഷണം കഴിക്കുക എന്ന് പറയുന്നത്
ബേസിക്കായ കാര്യമാണ്. എല്ലാ മനുഷ്യന്മാരും ഒരുപോലെ ഒരേ ഭക്ഷണം കഴിക്കുക, ഒന്നിച്ചിരിക്കുക എന്ന് പറയുന്നത് ബേസിക്കായ കാര്യം. അതിനകത്ത് മാറ്റി നിർത്തുന്നത് കാസ്റ്റിസമാണ്. പക്ഷെ നിങ്ങൾ ചെയ്യുന്ന ജോലിക്ക് അതിന് ആനുപാതികമായ ശമ്പളം കൊടുക്കുക എന്ന് പറയുന്നത് ഇറ്റ്സ് സംതിങ് ഡിഫറൻസ്. ആ ജോലിക്ക് അർഹമായ തുക കൊടുത്തില്ലെങ്കിലാണ് പ്രശ്നം. ഒരാൾ ചെയ്യുന്ന ജോലിക്ക് ആ ചെയ്യുന്ന ജോലിക്ക് ഒരു അർഹമായ ഒരു മിനിമം തുക കൊടുത്തില്ലെങ്കിൽ അത് പ്രശ്നമാണ്. മിനിമം തുക കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ അത് തന്നെ. ரஞ்சித்னா இல்லடா ஒரே நிமிஷம், நான் துணி நான் துவைப்பேன் சம்டைம்ஸு, இல்லைன்னா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் துவைப்பாங்க. அப்புறம் மிஷின் தான், மேக்ஸிமம் மிஷின் தான் இருக்குது, அந்த மிஷின் வந்து துவைச்சிரும். அண்ணா, தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவாக உங்கள் படத்தை பார்க்குறேன். உங்கள் படம் வந்து என்கிட்ட உண்டாக்குன தாக்கத்தை ஒரு கவிதையாக, இல்லை இல்லை ஒரு ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் வாண்ணா. கவிதைனா நீ பர்சனலாக எழுதி கொடுத்துட்றா, நீ எனக்கு எழுதி கொடுத்துரு, எனக்கு அனுப்பிச்சிரு, நம்பர் தரேன், நீ எனக்கு அனுப்பிச்சு விட்டுரு, கேள்வின்னா கேட்கலாம்டா. அதான் அதான் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது, கொஸ்டின்ஸே டைரக்டா மட்டும் கேட்டுரு வேணா. அதாவது தேவர் மகன்களும் எஜமான்களும் சின்ன கவுண்டர்களும் நாட்டாமைகளும் கொண்டாடப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் கபாலிக்களுக்கு கைத்தட்ட வைத்தது எப்படி சாத்தியமானது? அதே தான், அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் இல்லை, நம்ம வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அது கொண்டு போயிட்டு சுவாரஸ்யமாக பண்ணுறப்போ அவங்க எல்லாருமே அவங்கள மறந்து கை தட்டினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானு தான் நான் நினைக்கிறேன். கடைசி கேள்வி, கேள்வி மட்டும். வணக்கம். தமிழ் சினிமாவில் முக்கியமாக தலித்துகள் படம் எடுக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தலித்துடைய பிரச்சனைகளை மட்டுமே படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில வார்த்தை தெரிவிச்சிட்டிங்க. நமக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். குளோபல் வார்மிங், விவசாயம், இயற்கை, எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தால் கூட மிக முக்கியமான பிரச்சனை, எவ்வரி மினிட் சந்திக்கிற ஒரு பிரச்சனை வந்து தலித் சாதிய அடக்கம். அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலித் அதனால் எப்படி அஃபெக்ட் ஆகிறான் அப்படின்றது தான் நான் வந்து அந்த மாதிரி கதைகளை நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து என்னென்னா, தலித்துகளுக்கு வந்து வேறு பிரச்சனைலாம் இல்லையா, அது வெறும் ஜாதி பற்றி மட்டும்தான் பேசியிருக்கணுமா அப்படி இல்லை. இதன் அடிப்படையில் தலித் லைஃப் அந்த கெட்டோஸ் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, இவங்களா இதனால் இவங்க எப்படி வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ற கதைகளையும் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ரொம்ப பாதிக்கிறதுனால மேபி எனக்கு கூட நான் ஒரு இயக்குனர் ஆகணுன்ற விருப்பம் இருக்கும்போது முதல்ல தலித்துகளை பற்றின சாதி அடக்குமுறையை பற்றின ஒரு படத்தை எடுப்போம், அதன் பிறகு எல்லா பிரச்சனையும் பேசலான்றது என்னோட விருப்பம். நன்றி நன்றி நன்றி. தற்போது இயக்குனர் எஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரைக்கு வர உள்ள பாட்டில் ராதா படத்தின் இயக்குனர் தினகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.